அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு யூடிவி வழங்க மற்றும் உஸ்ரத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய இல்லம் சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் மஸ்ஜித் முகாமைத்துவம், இறையில்லங்களை எப்படி நாங்கள் முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக முழுமையாக பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். சமகாலத்திலே இறையில்லங்கள் மூடப்பட்ட நிலையிலே நாங்கள் அனைவரும் வீடுகளுக்குள் எங்களுடைய அமல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ், கொரோனா பெருந்தொற்றுக்கு பின்னால் இறையில்லங்கள் மீண்டும் திறக்கப்பட்டதற்கு பின்னால் அவைகளை நாங்கள் எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும், எப்படி நாங்கள் முகாமைத்துவம் செய்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பில் விரிவாக இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு ஆளுமை நாங்கள் அழைத்தோம். ஷேக் தையீப் ஹைதர் அலி அல் ஹலீமி அவர்கள் கலையகத்தில் இருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீண்ட நாட்களாக இறையில்லங்களுக்கு செல்ல முடியவில்லை, ரொம்பவே கவலையான ஒரு காலகட்டத்தில் இந்த தலைப்பை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். இறையில்லங்களின் சிறப்புகளை பற்றி முதலில் பேசுவோம். நஹ்மது ஹுவன் சொல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பாத். அன்பார்ந்த நேயர்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, இறையில்லங்கள் எங்களுடைய நண்பர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னார்கள், மூடப்பட்டிருக்கின்றன, அவைகளை திறந்ததன் பின்னால் நாங்கள் எப்படி அவைகளை நிர்வகிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம் என்ற கருத்திலே சொன்னார்கள். இல்லை, மூடப்பட்டிருந்தாலும் நிர்வாகிகளுடைய பணி முடியவில்லை, அவர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் தனது நிர்வாகத்தை செய்ய வேண்டிய பொறுப்புள்ளவர்களாக இருக்கிறோம். உண்மையிலே நீங்கள் சொன்னது போல நிர்வாகிகள் பள்ளிவாசல் மூடப்பட்டிருக்கிறது, எனவே எங்களுடைய வேலைகள் எங்களுடைய கடமைகள் முடிந்துவிட்டு நாங்கள் வீட்டுக்குள்ளே இருப்போம் என்று அநேகமான பள்ளிவாசல் நிர்வாகிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே தான் யூடிவி நிர்வாகம் இந்த தலைப்பை தெரிவு செய்திருக்கிறது. ஆம், அல்லாஹு தாலா உலகத்திலே மிக சிறந்த இடமாக பள்ளிவாசல்கள் அமைத்திருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான இடம் அந்த பூமியிலே இருக்கின்ற, உலகத்திலே இருக்கின்ற பள்ளிவாசல்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹு தாலாவுக்கு மிக விருப்பமான இடம் பள்ளிவாசல்களாக இருக்கின்றன. அந்த பள்ளிவாசல்களுக்கு தான் அல்லாஹு தாலாவுடைய ரஹ்மத் இறங்கி கொண்டிருக்கிறது. அங்கிருந்துதான் அல்லாஹுடைய ரஹ்மத்துக்கள், அல்லாஹுடைய இரக்கங்கள் எல்லாமே பங்கு வைக்கப்படுகின்றன என்ற கருத்தை எல்லாம் பார்க்கிறோம். எனவே உலகத்திலே மிக சிறந்த இடம் பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசலை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும், அந்த பள்ளிவாசல் எவ்வாறு நிர்வகிக்கப்படல் வேண்டும், நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, அவர்களுடைய சிறப்பு என்ன, அவர்களுடைய பணி என்ன, அவர்கள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும். சிலர் நினைக்கிறார்கள், பள்ளிவாசலை துப்புரவு செய்துவிட்டால் முஅத்தினுக்கும் ஹசரத் அவர்களுக்கும் ஊதியம் கொடுத்து விட்டால் எங்களுடைய பொறுப்பு முடிந்து விட்டது, பள்ளிவாசலுடைய கரண்ட் பில் தண்ணி பில்லை கட்டிவிட்டால், பெயிண்ட் அடித்து விட்டால், வருடத்துக்கு ஒரு முறை வர்ணம் பூசிவிட்டால் அது எங்களுடைய கடமை முடிந்து விட்டது என்று பலர் நினைக்கிறார்கள். இதுவெல்லாம் நூறில் ஒரு பகுதிதான் என்று சொல்ல வேண்டும். இன்னும் 99 பகுதிகள் பள்ளிவாசலுக்கு வெளியே இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் கூட, இந்த கொரோனா தொற்று காலாகி பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கின்றன, இந்த நேரத்தில் கூட மிகப்பெரிய கடமைகள் அவர்களுக்கு இருக்கின்றன என்பதை பற்றி தான் இன்றைய தலைப்பிலே நாங்கள் பேச இருக்கிறோம். அந்த வகையில் முதலில் சொல்லுங்கள், ஒரு மஸ்ஜிதை, இறை இல்லங்களை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளுக்கு என்னென்ன சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன? சிறப்புகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. உண்மையிலே நாங்கள் அதற்கான தகுதிகள் என்ன என்று பார்ப்பதற்கு முன்னால் உண்மையிலே சிறப்புகளை நாங்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நிர்வாகிகள் என்றால் எல்லோருமே விசேடமாக உலமாக்கள் ஆலிம்களாகிய நாங்கள் நிர்வாகிகளை குறை சொல்வோம். அவர்கள் சரியான ஊதியம் கொடுக்கிறார்கள் இல்லை, முஅத்தின்களை அதே போன்று பள்ளிவாசலில் இருக்கின்ற இமாம்களை ஹசரத்மார்களை ஒழுங்கான முறையில் கவனிக்கிறார்கள் குறை சொல்கிறோம். ஆனால் அவர்கள் குறை சொல்லப்படக்கூடியவர்கள் அல்ல, அவர்களுடைய சிறப்பு அளப்பெரியது. எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹு தாலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பாருங்கள் எவ்வளவு ஆழமான கருத்து என்று. இன்னிலா ஹம்மு பி அஹ்லில் அர்லி அதாபா. பூமியிலே ஒரு ஊரை சேர்ந்தவர்கள், ஒரு பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் பாவங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள் செய்யும் பொழுது அவர்களை அழிக்க நான் நினைக்கிறேன், அவர்களை அழித்து இல்லாமலாக்குவதற்கு நான் முடிவு செய்கிறேன். லா ஹம்மு என்றால் நான் உறுதி கொள்கிறேன். அல்லாஹு தாலா சொல்கிறான், கடுமையாக நான் அவர்களை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விடுவேன். அந்த நேரத்திலே ஃபைதா நலர்த்து இலா உம்மாரி மசாஜிதி. அந்த நேரத்திலே ஒரு பிரதேசம் ஆக இருந்தால் அந்த பிரதேசம், அந்த ஊரில் இருக்கின்ற மஸ்ஜித் நிர்வாகிகளை நான் பார்க்கிறேன். வைலல் முத்தஹாபீன ஃபிய, எனக்காக வேண்டி ஒருவருக்கொருவர் அன்பு கொள்கின்ற, நேசம் கொள்கின்ற, நட்பு கொள்கின்ற அந்த மனிதர்களை பார்க்கின்றேன். வைலல் முஸ்தஃபிரீன பில் அஸ்ஹார்,
அதிகாலை பொழுதிலே சஹர் நேரத்திலே எழுந்து நின்று என்னிடத்திலே கண்ணீர் வடித்து பாவம் மன்னிப்பு தேடுகின்ற அந்த மனிதர்களை நான் பார்க்கின்றேன். இந்த மூன்று தரத்தினர் முதலாவது அல்லாஹுத்தாலா சொல்கிறான், இலா உம்மாரி மசாஜிதி, என்னுடைய பள்ளிவாசல் நிர்வாகிகளை நான் பார்க்கிறேன். அந்த பிரதேசவாதிகள் அநியாயம் செய்கிறார்கள், அட்டூழியங்கள் செய்கிறார்கள், பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டு நான் பள்ளிவாசல் நிர்வாகிகளை பார்க்கின்றேன். அந்த நேரத்திலே பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய அந்த அளப்பெரிய சேவையை, அவர்களுடைய அந்த தன்மையை, அவர்களுடைய கிளாஸை, அவர்களுடைய அந்த பணியை பார்த்து சரஃப்துதாலி காண்கும், அந்த வேதனையை அவர்களை விட்டும் நான் திருப்பி விடுகிறேன், இல்லாமலாக்கி விடுகிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்வதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹுடைய வேதனை இந்த பூமிக்கு இறங்கும் பொழுது அதனை தடுத்து நிறுத்தும் சக்தி பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு இருக்கிறது. அல்லாஹுடைய அந்த வேதனையை தடுத்து நிறுத்தக்கூடிய அந்த சக்தி பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு இருக்கிறது என்றால், அவர்களுக்கு அல்லாஹுத்தாலா எவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்திருக்கிறான். அல்லாஹுத்தாலா எல்லோருக்கும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லை. அதாவது தஹஜ்ஜுத் தொழுது அழக்கூடிய அந்த மனிதருடைய அந்தஸ்தை பாக்கியத்தை அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹுடைய வேதனை என்பது, வேதனையை தடுப்பது என்பது நபிமார்களுக்கு இருந்த சக்தி. நபிமார்கள் கூட சில நேரத்திலே அவர்களால் இயலாமல் போனது அல்லாஹுடைய தண்டனை நிறுத்துவதற்கு. ஆனால் அல்லாஹுத்தாலா பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் எவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தி அல்லாஹ் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு கொடுத்திருக்கிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன உம்மார் அல் மசாஜித் ஹும் அஹ்லுல்லா, பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடியவர்கள், பள்ளிவாசல் நிர்வாகிகள் அவர்கள் அல்லாஹுடைய குடும்பத்தினர்கள். உண்மையிலே அல்லாஹுக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, குழந்தை இல்லை, மனைவி இல்லை, யாரும் இல்லை, அவன் பெறவும் இல்லை, பெறப்படவும் இல்லை என்று சொன்ன பொழுதோ அல்லாஹு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று சொல்லப்படுவதாக இருந்தால் எவ்வளவு நெருக்கத்தை காட்டுகிறது, எத்தனை சிறப்பு, எவ்வளவு பெரிய சிறப்பு. வேறு பகுதியினருக்கு வேறு வேறு இடத்திலே சொல்லப்படாத சிறப்பும் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்றால் இவ்வளவு பெரிய சிறப்பு பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு இருக்கின்றன என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வது அது சாதாரண காரியமல்ல. அல்லாஹுத்தாலாவுடைய தண்டனையை நிறுத்தக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அல்லாஹுக்கு மிக நெருக்கமான அல்லாஹுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்தஸ்தி அல்லாஹுத்தாலா கொடுத்திருக்கிறார்கள். இது சாதாரணமானமல்ல, இன்னும் நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நேரத்தை கவனத்தில் கொண்டு நிறைய விஷயம் நாங்கள் பேச இருக்கிறோம். எனவே இவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு ஒரு நோக்கத்தோடு தான் கொடுத்திருக்கிறான். நிச்சயமாக இப்படி நிர்வாகிகளுக்கு பல சிறப்புகள் சொல்லப்பட்டிருப்பதாக ஷேக் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன் நான் இந்த வினாவை தொடுத்தேன் என்றால், நாங்கள் ஆங்காங்கே பார்க்கின்றோம், எல்லா ஊர்களிலும் பள்ளிவாயல்களை மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களை தூற்றுவார்கள், ஏசுவார்கள், குறை சொல்வார்கள். உண்மையிலே அவர்கள் குறை சொல்லப்படக்கூடியவர்கள் அல்ல, ஏச்சு பேச்சுக்களுக்கு உள்ளாக்கப்படக்கூடியவர்கள் அல்ல. அவர்களுக்கு மிக பெரும் சிறப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த சிறப்புகளை பற்றி சமூகத்திலே அதிகமாக பேசப்படுவது கிடையாது. எனவே பல மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்யக்கூடியவர்கள் நாங்கள் இந்த பதவியிலே இருந்து விலகிச் செல்ல வேண்டும், எங்களுக்கு ஏன் தேவையில்லாத வேலை என்றெல்லாம் பேசுவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தயவு செய்து உங்களுக்கு திறமை இருந்தால், சக்தி இருந்தால் அல்லாஹுடைய இறை இல்லங்களை நீங்கள் நிர்வாகம் செய்யுங்கள், நீங்கள் முன்வாருங்கள். ஏச்சு பேச்சுக்களை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டாம். பல சிறப்புகள் உங்களுக்கு இருக்கின்றன. அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் இஹ்லாஸான தூய எண்ணத்தோடு நீங்கள் பள்ளிவாயல்களை நிர்வாகம் செய்யுங்கள். ஷேக் அவர்கள் சொன்ன ஏராளமான கூலிகளை அல்லாஹ் உங்களுக்கு தர போதுமானவன் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அடுத்ததாக நாங்கள் பேச வேண்டும் இந்த பள்ளி வாயல்களை, இறை இல்லங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய தகைமைகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றான். எனவே அந்த அல் குர்ஆனிய வசனத்தில் இருந்தே நிர்வாகிகளுடைய சிறப்புகளை எம்மால் புரிந்து கொள்ள முடியும். தகைமைகளை சொல்லுங்கள். ஆம், உண்மையிலேயே மிக முக்கியமான ஒரு கேள்வி ஷேக் அவர்களே. அதாவது எல்லாவற்றுக்கும் குவாலிஃபிகேஷன் பார்ப்பார்கள். ஒரு நிறுவனத்துக்கு ஒரு டிரெக்டராக, ஒரு மேனேஜராக, ஒரு சாதாரண ஒரு கடையிலே வேலை செய்யக்கூடிய ஒரு சிப்பந்தியாக இருந்தாலும் அவர்கிட்ட சிவி கேட்பார்கள், நீங்கள் உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று. எனவே ஒரு இவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துள்ள உலகத்திலே மிக சிறந்த இடமான கட்டிடமான பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாம் சில தகமைகளை வைத்திருக்கிறார். அந்த தகமைகள் கட்டாயம் பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் சமூகத்திலே நிறைய பேர் நினைக்கிறார்கள் அவருக்கு பணபலம் இருந்தால் ஹாஜியார் தான் பள்ளியை நிர்வகிக்கும், அதிலே பணம் உள்ளவரும் இருக்க வேண்டும் என்று சூசகமாக அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அது மட்டுமல்ல, அவருக்குரிய தகமைகள் திலக்குறான் அல்லாஹுத்தாலா சூரா தௌபாவில் சொல்கிறான், இன்னமாயா முரு மசாஜித் அல்லாஹ் மன் ஆமன பில்லா.
ஈமான் கொண்டிருக்க வேண்டும். உண்மையிலே முஸ்லிம்தான் பள்ளிவாசலை நிர்வகிப்பார், அது சந்தேகமில்லை. ஆனாலும் திரும்பவும் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் அல்லாவை கொண்டும் வல் யோமில் ஆகிர், மறுமை நாளை கொண்டும் ஈமான் சரியான முறையில் இருக்க வேண்டும், அல்லாஹும் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும், யாரும் மீது நம்பிக்கை இருக்கக்கூடாது. எங்களுடைய பள்ளிவாசல்களை நிர்வகிக்க அல்லாவை மாத்திரம்தான் நாங்கள் நம்பி இந்த பொறுப்பை எடுக்கிறோம் என்ற நம்பிக்கை வர வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஜியார் இருக்கிறார், எனக்கு தெரிஞ்ச ஒரு பணக்காரர் இருக்கிறார், எனக்கு தெரிஞ்ச ஒரு மினிஸ்டர் இருக்கிறார், எனவே எனக்கு இந்த பொறுப்பை செய்யலாம் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கக்கூடாது. எனவே முதலாவது ஈமான், அல்லாஹின் மீது அசைக்க முடியாத ஈமான் இருக்க வேண்டும். இரண்டாவது மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை இருக்க வேண்டும். அகாம சலா, அவர் தொழக்கூடியவராக இருக்க வேண்டும். அகாம சலா, தொழக்கூடியவராக இருக்க வேண்டும். அதிலே இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக தொழுகையாளிகள் தான் நிறைய பேர்கள் பள்ளிவாசல் நிர்வகிக்கிறார்கள். தொழுகையை அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுகிறான் இரண்டு விடயங்களுக்கு. ஒன்று, அவர் உண்மையிலே தொழ வேண்டும், தொழுகையாளியாக இருக்க வேண்டும். இரண்டாவது, பள்ளிவாசலே தொழக்கூடியவராக இருக்க வேண்டும். ஹாஜியார் எப்பொழுதும் அவர் கொழும்பிலே, சில பள்ளிவாசல் தலைவர்கள் கொழும்பிலே தான் இருக்கிறார்கள், கிராமங்களில் அங்கே தலைவர் இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறது. ஏன்? அவர் வசதி வாய்ப்புள்ளவர், அவருடைய பரம்பரை பரம்பரையாக அந்த பள்ளிவாசலை அவர்கள் நிர்வாகம் செய்கிறார்கள் என்று அவர்கள் தலைவர்களாக கொழும்பிலே இருக்கிறார்கள். ஆனால் அங்கே பார்ப்பதற்கு யாரும் இல்லை. மையத்துகள் வர வேண்டும், அப்படியான ஏதாவது காரியம். ஆனால் இவர் பள்ளிக்கு மேலே செலவு செய்யக்கூடியவராக இருக்கிறார். அல்லாஹுத்தால நோக்கம் என்ன? தொழக்கூடியவராக இருக்க வேண்டும். தொழக்கூடியவராக இருந்தால் ஐந்து நேரம் பள்ளிக்கு அவர் வருவார், பள்ளிவாசலுக்கு வந்து மக்களுடைய நிலைமைகளை கவனிப்பார். ஜகாத் கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த இடத்திலே அதாவது ஜகாத் கொடுக்க முடியாதவர் ஒரு ஏழைக்கு வர முடியாது என்ற கருத்தல்ல, அல்லாஹ் சூசகமாக சொல்கிறான். அப்படி ஜகாத் கொடுக்கக்கூடியவராக இருந்தால் யாரையும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். இவர் பொக்கட் மணியை எடுத்து செலவு செய்வார். சிலர் பார்ப்பார், ஒரு பல்ப் சுற்றிச் சென்றால் அது பைத்துல் மாலையை தான் பார்ப்பார்கள். ஒரு தும்புக்கட்டையை வாங்க வேண்டும், ஒரு விளக்கு மாறு வாங்க வேண்டும், ஒரு மொப்பு வாங்க வேண்டும் என்றால் அதையும் பள்ளிவாசல் பைத்துல் மாலையே தான் யோசிப்பார்கள். இவர் பணம் காசு உள்ளவராக இருந்தால் தனது பொக்கட் மணியை கொண்டு செலவிக்கக்கூடியவராக இருப்பார். எனவே ஜகாத்து கொடுக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அடுத்தது மிக முக்கியமாக, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. நீங்கள் சொன்னீர்கள், சிலர் யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் தூக்கி வீசிவிட்டு எனக்கு தேவையில்லை என்று சென்று விடுகிறார்கள். இல்லை சகோதரர், நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் யாருடைய பழிப்பையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த விடயத்தை தான் இந்த திருக்குர்ஆன் வசனத்தில் இறுதி பகுதி சொல்கிறது, வலம் யக்ஷை இல்லல்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரம்தான் பயப்பட வேண்டும். ஏசுவார்கள், திட்டுவார்கள், ஆனால் எங்களுக்கு உண்மையிலேயே நாங்கள் தவறு செஞ்சு எங்களை திட்டினால் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நிறைய பேர் சும்மா திட்டுவார்கள், சும்மா ஏசுவார்கள், அரசியல் போன்ற இதனை நினைப்பார்கள். ஆனால் அந்த பழிப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா இந்த இடத்தை இறுதியாக சொல்கிறான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை மாத்திரம் பயப்பட வேண்டும். ஒரு நீதி ஊரில் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறதா, இவர் தீர்ப்பு வழங்க வேண்டும், யாருக்கும் பயப்படாமல் நீதியின் பக்கம், நியாயத்தின் பக்கம், நேர்மையின் பக்கம் இருந்து இவர் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கடைசியாக இந்த வாசகத்தை சொல்லி முடிக்கிறான். வலம் யக்ஷ இல்லல்லாஹ் ஃபாசா உலாய் கையக்கூடும் மேல் முஹத்ததீன், இவர்கள்தான் நேர்வழிபற்ற சரியான மேனேஜ்மெண்ட் செய்யக்கூடியவர்கள், இவர்கள்தான் சரியான முகாமைத்துவம் செய்யக்கூடியவர்கள் என்ற கருத்தை அல்லாஹு தாலா கூறுகிறான். எனவே இந்த தன்மையுள்ளவர்கள், இஸ்லாத்துடைய அடிப்படை விஷயங்களை எடுத்து நடக்கக்கூடியவர்கள், இதிலே இருக்கின்ற ஒவ்வொரு விடயத்துக்கும் நீண்ட நேரம் பேசலாம். தொழுகை பற்றியா, ஈமான் பற்றியா, அதே போன்று ஜகாத் பற்றியா, இங்கே தலைப்புகள் தனித்தனியாக பேசலாம். பள்ளிவாச நிர்வாகிகளோடு சம்பந்தப்படுத்தி இந்த இடத்திலே நோன்பை பற்றி பேசவும் இல்லை, அதே போன்று ஹஜ்ஜை பற்றி பேசவும் இல்லை. ஏன் ஜகாத்தை பற்றி பேசினான்னா அதுவும் ஒரு காரணம் இருக்கிறது. ஆரம்பத்திலே சொன்னது, பணம் இருப்பவர் தான் ஜகாத்து கொடுப்பார். இதிலே அதாவது சிலர் பணம் இருந்தாலும் சிலர் ஜகாத் கொடுக்க மாட்டார்கள். அப்படி உள்ளவர்களும் எங்களுக்கு நிறைய பேர்கள் அறிமுகமானவர்கள் இருக்கிறார்கள், ஏதோ அறியாத்தனத்தில் இருக்கிறார்கள். எனவே நிறைய விஷயங்கள் இதிலே சொல்லலாம். குறிப்பாக இந்த குவாலிஃபிகேஷன்ஸில், இந்த தகமைகள் இருக்கக்கூடியவர்கள் தான் பள்ளிவாசல்களை நிர்வகிப்பதற்கு முன் வர வேண்டும். அதே போன்று இந்த தன்மையுள்ளவர்கள் ஊரிலே நிறைய இருப்பார்கள். இந்த இதனோடு இருக்கின்ற சில ஆளுமைகள், உலகத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், உலக விவகாரங்கள் பற்றி அறிந்திருக்க வேண்டும், சமகால விவகாரங்கள் பற்றி அறிந்திருக்க வேண்டும். சமகால விவகாரங்கள் அறியாத பட்சத்திலே தான் பள்ளிவாசல்கள் மூடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே ஜும்மா தொழுகையை நடாத்துகிறார்கள், ஐந்து நேர தொழுகை நடாத்துகிறார். ஊரே குளம்பட்டும் பரவாயில்லை, ஊரை கட்டுப்படுத்த வேண்டும். நாட்டிலே ஒரு சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்தை மீறும் பொழுது முஸ்லீம்களுடைய பேர்கள் தான் இல்லாமல் போகிறது,
பள்ளிவாசலை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய பெயர்கள் தான் இல்லாமல் போகிறது. எனவே நாங்கள் இந்த விடயத்திலே சமகால விவகாரத்தை புரிந்திருக்க வேண்டும், தெரிந்திருக்க வேண்டும். முஸ்லீம் சமய பண்பாட்டாளர்கள் திணைக்களம், அதே போன்ற வக்குஃப் போர்டு என்னென்ன சட்டத்திட்டங்களை போட்டிருக்கிறார்கள் அவைகளை மிக ஆணித்தரமாக விளங்கி இருக்க வேண்டும். இதில் நிறைய பிழைகள் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன, நான் தொடர்ந்து சொல்கின்றேன். அதில் ஞாபகம் வந்ததுக்காக நான் சுற்றி காட்டுகிறேன். பள்ளிவாசலுக்கு யாப்பு செய்வார்கள். உண்மையிலே சரியான முறையாக இருந்தால் அது வக்ஃபு சபை செய்து ஒரே ஆப்பும் கீழ் கொண்டு வர வேண்டும். ஏதோ எங்களுடைய வசதி வாய்ப்பு, எங்களுடைய நலவுகளை வைத்து அந்த ஏற்பாடு இருக்கிறது. ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் யாப்பு இருக்கிறது. அந்த யாப்பு அரசாங்கத்துடைய வேலை செய்ய போகக்கூடாது. என்னிடத்தில் ஒரு பள்ளிவாசல் நிர்வாகத்தில் என்னை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி 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 வந்தார்கள். அவர்களுடைய யாப்பை எடுத்துக்கொண்டு வந்தார்கள் எனக்கு காட்டுவதற்காக. அதில் போட்டிருக்கிறார்கள், எங்களுடைய ஊர் எல்லைக்குள் யாரும் குடிக்கக்கூடாது. ஒரு கிராம பிரதேசம், குடித்தால் அவர்களை நாங்கள் ஊரை விட்டு விலக்கி வைப்போம். இது யாருடைய வேலை? ஷேக் அவர்கள் சொல்லுங்கள். மது அருந்துவது அல்லது கூடாத போதை வஸ்துக்களை வியாபாரம் செய்வது, அது பற்றி பார்ப்பது பள்ளிவாச நிர்வாகிகளுடைய வேலையா? அதுக்கு நாட்டிலே ஒரு சட்டம் இருக்கிறது, நாட்டிலே போலீஸ் இருக்கிறது, பாதுகாப்பு தரப்பு இருக்கிறது. எனவே ஒரு யாப்பு எழுதும் பொழுது கூட அந்த காலத்திலே நாங்கள் வேண்டிய விடயங்களை செய்திருக்கலாம். என்னிடத்திலே அந்த நேரத்தில் இந்த முஸ்லீம் சமய பண்பாட்டாளர் திணைக்களத்தில் ஒரு பணிப்பாளர் சொன்னார்கள், பாரிய ஒரு குற்றம் அது, நாட்டுடைய சட்டத்தோடு மோதுவதாக இருக்கிறது, அதற்குரிய தண்டனை கொடுப்பது, அது ஹத்துகளை நிறைவேற்றுவதில் எல்லாம் யாப்புகளை இருக்கிறது. இது நாட்டு சட்டத்துக்கு சவாலாக அமையக்கூடியது விஷயமாக இருக்கிறது. எனவே இதுவரைக்கும் யாப்புகளை திருத்தி இந்த விடயங்களை உள்வாங்கியவர்கள் அதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே சமகால விடயங்கள், விவகாரங்கள், பொது விவகாரங்கள், பொது நிர்வாக கட்டமைப்புகளை எல்லாம் பற்றி அறிந்தவர்கள் ஊரிலே இருக்கும் பொழுது, நிர்வாக தெரிவுகள் நடக்கும் பொழுது அவர்கள் வரமாட்டார்கள். நீங்கள் சொன்னது போல ஊர் வம்பு எனக்கு எதற்காக என்று ஒதுங்கி விடுவார்கள். இந்த நேரத்திலே தகுதியான ஒருவர் நிர்வாக பொறுப்பை எடுத்து நிர்வகிக்காமல் நிர்வாகத்துக்குள்ளே வராமல் வெளியே இருந்தால், தகுதியற்றவர்கள் அந்த நிர்வாக பொறுப்பை எடுத்து அவர்கள் செய்யும் பொழுது ஏற்படுகின்ற தவறுகளுக்கு தகுதியுள்ள பொறுப்படுக்காத வெளியே உள்ளவர்கள் குற்றவாளி ஆவார்கள் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அடிப்படையில் இந்த தகமைகள் உள்ளவர்கள்தான் பள்ளிவாசல்களை நிர்வகிக்க வேண்டும். நிச்சயமாக பள்ளி வாயல்களை, இறை இல்லங்களை நிர்வாகம் செய்யக்கூடியவர்களுடைய தகைமைகளை பற்றி ஷேக் அவர்கள் சொன்னார்கள். மிக முக்கியமான ஒரு விடயத்தை தொட்டு காட்டினார்கள், சமகால விவகாரங்களை தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும். நேற்றைய முன்தினமும் கூட அவ்வாறான ஒரு சம்பவம் நடைபெற்றது. ஒரு ஊரிலிருந்து ஒரு நிர்வாகி அழைப்பினை ஏற்படுத்தி சொல்லியிருக்கின்றார் இன்னும் ஒருவருக்கு, அதாவது வீடுகளுக்குள்ளே நோயாளிகளாக இருக்கக்கூடியவர்களை உடனடியாக நீங்கள் வைத்திய சாலைக்கு சேர்த்து விடுங்கள், இல்லாவிட்டால் வீடுகளுக்குள் அவர்கள் மரணித்து விட்டால் அவர்களுடைய PCR பரிசோதனை வயிற்றை கிழித்துத்தான் செய்கிறார்கள் என்ற ஒரு வதந்தி. இப்படி சமகால விவகாரங்களை தெரியாதவர்கள் நிர்வாக சபையில் இருப்பது பெரும் பிரச்சனை உண்டாக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தொடர்ந்தும் பேசுவோம், விளம்பர இடைவேளைக்கு சென்று வந்து. விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் உஸ்ரத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய இல்லம் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் நாங்கள் இறை இல்லங்களை எப்படி முகாமைத்துவம் செய்ய வேண்டும் என்ற தலைப்பில் ஷேக் தையீப் ஹைதர் அலி அல் ஹலீமி அவர்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். ஷேக் அவர்களை அடுத்ததாக பள்ளி வாயல்களுக்கு இமாம்களை, முஆத்தின்களை நியமிக்கக்கூடிய நேரத்திலே நேர்முக பரீட்சைகள் எல்லாம் நடைபெறும். சிலர் சொல்வார்கள், இந்த நிர்வாகிகள் எப்படி உலமாக்களை நேர்முக பரீட்சை செய்வது, இன்டர்வியூ பண்ணுவது என்ற குற்றச்சாட்டுகளும் அங்கே வருகின்றன. எனவே சொல்லுங்கள், முஆத்தின்களையும் இமாம்களையும் நியமனம் செய்யக்கூடிய நேரத்திலே நிர்வாகிகள் என்னென்ன விடயங்களை கையாள வேண்டும்? ஆம், ஒரு சிறந்ததொரு கேள்வி. அந்த கேள்விக்கு முன்னால் இன்டர்வியூ பற்றி நீங்கள் சொன்னீர்கள், கட்டாயம் இன்டர்வியூ செய்யத்தான் வேண்டும். அதே ஆலிம்கள் மட்டுமல்ல, அந்த இன்டர்வியூ செய்யக்கூடிய அந்த சபையோடு அந்த போர்டோடு ஒரு ஆலிமை சேர்த்து கொள்ளலாம். ஆலிம்களை செய்யக்கூடாது என்று கிடையாது, அது இன்டர்வியூ செய்யலாம், ஆலிம் அல்லாதவர்களும் செய்யலாம். ஆலிம்களோடு நேரடியாக சம்மந்தப்படக்கூடிய விடயங்களை ஒரு ஆலிம் இருந்து கேட்கலாம். மார்க்க விடயங்கள், மார்க்க விடயம் என்றால் அவருடைய தகைமை பற்றி, ஒரு ஆலிமை பற்றி அவருடைய தகைமைகளை அறிந்து கொள்ள முடியும் ஒரு ஆலிமால் தான். ஆலிம் அல்லாதவரால் எப்படியும் அறிந்து கொள்ளவே முடியாது என்பதுதான் உண்மை. அதிலே உண்மையிலே இன்டர்வியூ வைக்கிறார்கள் யாரும் பள்ளிவாசல் நிர்வாகிகள். எனக்கு நிறைய என் நண்பர்கள் சோதரர் இருக்கார்கள், கோவித்து கொள்ளக்கூடாது. அந்த இன்டர்வியூவிலே யார் குறைய சம்பளம் எதிர்பார்க்கிறார்கள் அதுதான் அவர்களுடைய தகமையாக எதிர்பார்க்கிறார்கள். அதாவது நிர்வாகிகள், நிர்வாகிகள்
ஒரு முஅத்தினை ஒரு ஹசரத்தை வைத்து அவர்கள் இன்டர்வியூ செய்யும் பொழுது நேர்முக பரீட்சையில் யார் குறைவாக சம்பளம் எதிர்பார்க்கிறார்கள், நிறைந்த சேவை குறைந்த சம்பளம், அதைத்தான் நோக்காக கொண்டு இன்டர்வியூ செய்கிறார்கள். ஆம், உண்மையிலேயே இவர்கள் இமாம் என்றால் யார் என்பதை இவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இமாம் என்றால் ஐந்து நேரம் தொழுவிக்க வேண்டும், ஜனாசா வந்தால் அந்த காரியங்களை செய்ய வேண்டும் மட்டுமல்ல, அது ஒரு ஒரு பகுதி தான். முழு ஊருடைய பொறுப்பையும் அவர் சுமக்க, இமாம் என்றால் தலைவர், இமாம் என்றால் பொறுப்பாளர், வழிநடாத்தக்கூடியவர். அவர் ஐந்து நேரம் தொழுகைக்கு மாத்திரமல்ல, நிர்வாகத்தோடு இணைந்து, நிர்வாகத்தோடு தோளோடு தோள் நின்று முழு ஊரையும் வழிநடாத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். இவர்கள் நினைக்கிறார்கள் குறைந்த சம்பளத்துக்கு நிறைந்த சேவை எதிர்பார்த்தெடுத்தால் அந்த வேலைகள் அவர்களால் செய்ய முடியாது. உமையாக்கள் அப்பாசியாக்கள் போன்ற வரலாறு நெடுகளில் நாங்கள் பார்க்கிறோம், பள்ளிவாசலே கடமை புரிந்த இமாம்கள் தான் அந்த சமுதாயத்தை வழிநடாத்தி இருக்கிறார்கள். ஊரிலே ஒரு பிரச்சனையா, நிர்வாகத்தோடு பள்ளி ஹசரத் முன்னிருந்து அதனை நிவர்த்தி செய்து வைக்க வேண்டும். ஊரிலே ஒரு முக்கியமான விடயமா, முக்கியமான நிகழ்வா, நிர்வாகத்தோடு இணைந்து நிர்வாகத்துக்கு வழிகாட்டக்கூடியவராகத்தான் இமாம் இருக்க வேண்டும். உண்மையிலே தகுதி வாய்ந்த உலமாக்கள் எங்களுடைய நாட்டிலே இருக்கிறார்கள். மலேசியா, சிங்கப்பூர், ஐரோப்பிய நாடுகளான ஜப்பான், கொரியா, அரபு நாடுகள், எனக்கு தெரிந்த அரபு நாடுகளிலே பள்ளிவாசலத்தினோ இமாம் இவ்வளவு, இந்தந்த நாடுகளுக்கெல்லாம் இலங்கையிலிருந்து இமாம்கள் செல்கிறார்கள். மோல்டிவ்ஸுக்கு ரமலான் காலம் வந்துவிட்டால் நூற்றுக்கணக்கானவர்கள் செல்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு. அரபு நாடுகளிலே போய் என்னோடு ஓதிய, என்னோடு இருந்த எனது எத்தனையோ நண்பர்கள் கட்டார் போன்ற பெரிய பெரிய ஜாமியா மஸ்ஜித்களிலே இமாம்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் ஏன் எங்களுடைய ஊரிலே அவர்களை பெற்றுக்கொள்ள முடியாது? நாங்கள் கொடுக்கின்ற பிச்சைக்காரனுக்கு கொடுக்கக்கூடிய ஊழியம் தான், அதில் சந்தேகம் இல்லை. எனக்கு நன்றாக தெரியும் எவ்வளவு பேர் இன்று கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கௌரவத்துக்காக வேண்டி மூளையை உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சில வேளை என்னுடைய கண்ணால் கண் எனக்கு எங்களுக்கு முடியாது, என்ன செய்ய, கோலடிச்சு ஏதாவது இருந்தால் எங்களை ஏற்பாடு செய்யுங்க, ஏதாவது இருந்தால் தான். சில பள்ளிவாசல்லையே கொடுக்கிறார்கள், சில பள்ளிவாசல்களை செய்கிறார்கள். எனவே நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், குறைந்த சம்பளத்துக்கு இமாம்கள் தேட வேண்டாம். எம்ஏ முடித்த, பிஏ முடித்த எத்தனையோ உலமாக்கள், தகமையுள்ளவர்கள், பல்கலைக்கழக பட்டதாரிகள் எல்லோரும் வெளியே இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை எடுங்கள், அவர்களுக்கு தகுந்த சம்பளத்தை கொடுங்கள். அவருக்கு சப்போர்ட்டாக சிலர் காலையிலிருந்து மாலை வரையும், சிலர் தொழிலுக்கு போவார்கள், சிலர் பாடசாலைக்கு போவார்கள். போகக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு சப்போர்ட்டிவாக இன்னொரு இமாமை வையுங்கள், நீங்கள் இரண்டு இமாம்களை வையுங்கள், தகுந்த உலமாக்களை பள்ளிவாசலில் வையுங்கள். அவர்களிடம் சட்டம், அதாவது மார்க்க சட்டம் தொடர்பான விடயங்களை மிக தெளிவாக அவர்களிடம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் மார்புக்கு பின்னால் பள்ளிவாசலில் அறிவியுங்கள். பள்ளிவாசல் மார்பிலிருந்து இஷா வரைக்கும் எங்களுடைய ஹத்தீப் அவர்கள் பள்ளிவாசல் அறையிலே இருப்பார். உங்களுக்காக வேண்டி உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய மார்க்க சம்பந்தமான தெளிவுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் அறிவியுங்கள். உண்மையிலே நிறைய இப்போது பள்ளிவாசல் இருக்கக்கூடிய நிறைய உலமாக்கள் தகுதியானவர்கள் தான். ஆனாலும் இன்னும் தகுதியான உலமாக்களை பள்ளிவாசலுக்குள்ளே கொண்டு வாருங்கள், சம்பளத்தை கொடுங்கள். நீங்கள் உண்மையிலே எங்களுடைய ஃபேக்டரியிலே கடையிலே கணக்கு பார்க்கின்றவர் ஏ லெவல் ஃபெயிலாகி வந்த ஒருவரை கிளாக்காக வைத்து அவருக்கு 50,000 ரூபா சம்பளம் கொடுக்க முடியும் என்றிருந்தால், இவர் குர்ஆனுடைய ஹதீஸுடைய அரபு கலைகளிலே மிகப்பெரிய பட்டம் பெற்ற, இப்போ இங்கே இலங்கையில் உள்ள அரபு மதரசாக்களுடைய சிலபஸ் குறை நிறைகள் இருக்கின்றன, ஆனால் அரபு துறையிலே படித்து கொடுக்கக்கூடிய அந்த அறிவு இருக்கிறதே. வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் எம்ஏ பிஏ பட்டதாரிகள் படிக்கக்கூடிய அந்த படிப்பை இவர்கள் படித்துவிட்டு ஊரிலே பள்ளிவாசலில் இருக்கிறார்கள். அவர்களுக்குரிய சம்பளம் 25,000 ரூபா 20,000 ரூபா. ஆனால் எங்களுடைய கடையிலே வேலை செய்கின்ற ஏ லெவல் ஓ லெவல் ஃபெயிலானவருக்கு 35,000 ரூபா 50,000 ரூபா சம்பளம். எனவே இன்டர்வியூ வைக்கும் பொழுது தகமைகளை பாருங்கள், எவ்வளவு சம்பளம் தேவை என்று கேளுங்கள், அவரோடு பேரம் பேசுங்கள், உங்களுடைய அறிவு கேட்டது போல நாங்களுக்கு சம்பளம் தருகிறோம் என்று. அப்படிப்பட்டவர்களை நாங்கள் தேர்ந்தெடுக்க நான் சொல்கிறேன், தகைமையானவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் இப்படி ஒரு ஊரிலே சொன்ன பொழுது நீங்க வருவீங்க எங்களை பள்ளிக்கு இமாமாண்டு, நான் சொன்னேன் 1,00,000 ரூபா சம்பளம் தாருங்கள் நான் வருகிறேன். உண்மையிலேயே நான் சொன்னேன், நிறைய பேர்கள் இருக்கிறார்கள் இமாமத்தை விட்டு தூரமாக இருக்க. காரணம் என்ன? அவர்கள் இருப்ப அவருடைய அந்த கொடுக்கின்ற ஊதியம் போதாது. அவர்கள் ஆகரத்துக்காக வேண்டி உள்ளவர்கள் தானே, அவர்கள் ஹசரத்மார்கள் தானே. இன்று உலமாக்கல் என்றால் மிக மோசமாக கீழ்த்தட்டத்திலே எங்களுடைய சமுதாயம் மதிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர், எல்லோரும் அல்ல நிறைய பேர் இருக்கிறார்கள். நான் ஒரு டிசைனர்,
என்னுடைய தொழில் டிசைனிங், ஆடியோ வீடியோ எடிட்டிங் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று வைத்திருக்கிறேன். என்னிடத்திலே கொழும்பிலே உள்ள மிக பிரபல்யமான ஒரு வியாபாரியுடைய ஒரு மகன், நான் இப்பொழுது நான் சொல்கிறேன், அவர் கேட்டுக்கொண்டிருந்தாலும் பார்த்துக்கொண்டாலும் பிரச்சனை இல்லை, அவர் ஒரு பெரிய கம்பெனி திறக்கப் போகிறேன், எனக்கு ஒரு லோகோ செய்ய வேண்டும் என்று சொன்னார். ப்ரொஃபஷனல் லோகோ உண்டு. நான் ஒரு வாரம் அவருடைய டேஸ்ட்டுக்கு ஏற்றால் போல் லோகோ உண்டு செஞ்சு அனுப்பிட்டு எவ்வளோ உண்டு என்னத்தில் கேட்டால் நான் சொன்னேன் 25,000, 25,000. அவர் என்ன திரும்ப என்கிட்ட கேட்டார், யூ மௌலவி யூ வாண்ட் 25,000 என்று திரும்ப என்கிட்ட கேட்கிறார். மௌலவிக்கு 25,000 என்று கேட்கிறார். மௌலவிக்கு வாய் இல்லை, மௌலவிக்கு வயிறு இல்லை. உண்மையிலே அந்த லோகோ வேறு கம்பெனியிடம் செய்திருந்தால் 100,000 ரூபாய்க்கு மேல் எடுத்திருப்பார்கள். நான் அப்படியல்ல, எங்களுக்கு அறிமுகமானவர், அறிந்தவர், சமூகத்துக்கு தேவையானவர் கேட்டபொழுது 11,000 ரூபாய் பேங்கில் டிபாசிட் பண்ணியிருந்தார். இப்போ என்ன சொல்ல வருகிறேன் என்றால், மௌலவி என்ற பெயர் வந்தாலே அங்கே பிரச்சனை தான். முலைமாருக்கு உலமாக்களுக்கு பிரச்சனை தான். எனவே இன்டர்வியூ வைக்கக்கூடிய நேரத்திலே, நீங்கள் இமாம்களை பள்ளிக்கு சேர்க்கக்கூடிய நேரத்திலே தகமைகளை பாருங்கள். அவருக்கு 4 விஷயம் தெரிந்திருக்கிறதா? சமூகத்தை வழிநடாத்துவாரா? அவருக்கு மேனேஜ்மெண்ட் தெரியுமா? முகாமைத்துவம் தெரியுமா? மாஷால்லா இப்பொழுது நிறைய படிக்கிறார்கள் உலமாக்கள். மொழியறிவு முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல பள்ளிவாசலே முக்கியமாக சிங்கள மொழி அறிந்திருக்க வேண்டும். சமகாலத்திலே பல பிரச்சனைகள், அதாவது போலீஸ் அதிகாரிகள் பள்ளி வாயிலுக்கு வருவார்கள், அவர்கள் மௌலவியை அழைப்பார்கள், சிங்களம் தெரியாது என்ற பிரச்சனைகள் கடந்த காலங்களில் ஏராளமான நிறைய பிரச்சனைகள். பிஹெச்ஏ இப்பொழுது இந்த பிரச்சனை, பிஹெச் அதாவது என்ன பிரச்சனை இருந்தாலும் பள்ளி வாசலுக்கு இப்பொழுது பாதுகாப்புத்துறையோ ஏனைய துறையோவர்கள் வருகிறார்கள். மொழி திறன் இருக்கு. இப்படி எல்லா விஷயத்தையும் பார்த்து நிறைவான சம்பளத்தை கொடுத்தவர்களை வையுங்கள். அவரோடு சப்போர்ட்டிவாக இன்னும் ஒரு ஆளுமை, நீங்கள் உங்களுடைய கணக்குப்படி குறைந்த சம்பளம் நிறைந்த சேவை என்று அப்படி ஒருத்தரையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அசிஸ்டன்ட் இமாமாக கட்டாயம் வைத்துக் கொள்ளுங்க. எல்லாருக்கும் எல்லா துறையிலையும் இருக்கிறார்கள். எப்படி அப்படி நாங்கள் நிறைய பேசலாம். உண்மையிலே நான் சொன்னது போல் உமையா கலபாசியாக்குடைய காலத்திலே சமூகத்தை வழிநடாத்தக்கூடியவர்கள் அந்த பழக்கம் தான் இன்றும் இருக்கிறது. நாங்கள் உலமாக்களை வைத்து எங்களுடைய விஷயங்களை செய்யக்கூடியவர்கள், யாரும் கோபித்துக் கொள்ளக்கூடாது. நிர்வாகிகள் கஷ்டம்தான் சம்பளம் கொடுப்பது, ஆனால் ஊரிலே யாரும் சாப்பிடாதவர்கள் இருக்கிறார்களா? எல்லோரும் சேர்ந்தால் ஒரு 50-60,000 சம்பளம் கொடுக்க முடியாதா எங்களுக்கு? ஒரு சில சில சின்ன கிராமங்களே முடியாமல் இருக்கலாம், ஆனால் பெரும்பான்மை 90% பள்ளிவாசல்களே எங்களுக்கு நிறைவான சம்பளத்தை கொடுக்க முடியும். ஹசரத்துக்கு இப்படி நாங்கள் கொடுப்பதா என்று யோசித்தால் நீங்கள் அல்லாஹு தாலாவுக்கு பதில் சொல்ல வேண்டி வரும். நீங்கள் சரியான இமாமை நியமிக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். அதே போன்றுதான் முஹாத்தினை நாங்கள் தெரிவு செய்யும் பொழுது முஹாத்தினுடைய பெருமதி எங்களுக்கு தெரியாது. முஹாத்தின் என்றால் எங்களோட பாசையிலே சொல்வது அசிங்கமாக இருக்கிறது. கக்கூஸ் கழகக்கூடியவராக இருக்க வேண்டும். மலசல கூடத்தை கழக, கான் துப்புரவாக்க, ஹாஜியார் வீட்டுக்கு சில பகுதிகளிலே சாமான் கொண்டு வர, வீட்டு சாமான் பள்ளி மோதின் தான் கொண்டு வந்து கொடுப்பார். பள்ளி தலைவருடைய செயலாளருடைய எனக்கு தெரியும், இந்த சமூகத்தில் இருக்கிறது. அதே போன்று பள்ளிவாசல்களிலே கூட்டங்கள் நடைபெறக்கூடிய நேரத்தில் கோப்பி கொண்டு வருவது டீ அதெல்லாம் செய்வார்கள், செய்யத்தான் வேண்டும். நாங்கள் கூட என்ன இருந்தாலும் அல்லாவுக்காக வேண்டி, சமூகத்துக்காக வேண்டி நிர்வாகிகளுக்கு ஒரு டீயை கோந்து கொடுப்பது நாங்கள் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் அது சம்பளம் கொடுத்து வாங்குகின்ற ஒரு பணியாக வேலையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எனவே நீங்கள் முஹாத்தின் என்றால் யார்? நாளைய கியாமத்து நாளிலே சிலருடைய தலை உயர்ந்திருக்கும். நாங்கள் பார்ப்போம் என்னடா அசிங்கமாக இருக்க முடியும், அசிங்கம் அல்ல அந்த நேரத்திலே எப்படி பார்த்து கொண்டிருப்பார்கள், யார் அந்த உயர்ந்த மனிதர்கள் என்று கேட்பார்கள். அவர்கள் யாரும் அல்ல, பள்ளிவாசலே அதான் சொல்லவர்கள், அதான் சொல்லக்கூடியவர்கள், சொல்லக்கூடியவர்களாக இருந்தவர்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். அது மாத்திரமல்ல, ஒருவர் பாங்கு சொல்லும் பொழுதோ அந்த பாங்கு சத்தம் எங்கெல்லாம் கேட்கிறதோ கேட்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும், பாங்கு சத்தத்தை கேட்கக்கூடிய பறவை இனங்கள், ஊர்ந்து செல்லக்கூடிய ஊர்வினங்கள், அதே மாதிரி விசஜந்துக்கள், கடலிலே உள்ள பட்சிகள் எல்லாமே இவருக்கு பாவமன்னிப்பு தேடுகின்றன என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இவர் அதான் சொல்ல ஆரம்பித்து விட்டால் ஷைத்தான் பல மைல்களுக்கு அப்பால் ஓடிவிடுகிறான் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவரோ அவ்வளவு சிறப்பு பொருந்தியது. இவர் சொல்லக்கூடிய அசான் இருக்கிறதே, இவருடைய சொல்லக்கூடிய அசான் சொல்லும் பொழுதெல்லாம் இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவ்வளவு சிறப்புகள் பொருந்தியவரைத்தான் நாங்கள் கக்கூஸ் கழக வைத்திருக்கிறோம். உண்மையிலே எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் அது! நீங்கள் ஒரு கடமையாக பேசி புரிந்துணர்வோடு விருப்பத்தோடு செய்வது வேறு விஷயம், அதனை ஒரு கீழ்த்தரமான வேலையாக நீங்கள் நினைத்து கொள்ளக்கூடாது.
உண்மையிலேயே இவ்வளவு பெரிய சிறப்புகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் யாருக்கு? முஹாத்தினுக்கு. எனவே முஹாத்தினுக்கும் நிறைந்த சேவை, குறைந்த சம்பளம் ஊதியம் என்றில்லாமல் நல்ல குரல் வளம் உள்ளவராக இருக்க வேண்டும். சில பள்ளிவாசலே கோபித்து கொள்ளக்கூடாது. எனக்கும் தெரிந்த ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அவர் மைக்கை போட்டு அதான் சொல்ல ஆரம்பித்தால் அந்த அறுக்க கொண்டு போகிற ஆடு கத்துவது போல் இருக்கும், அசிங்கமாக இருக்கும். பொதுவாக இலங்கை போன்ற ஒரு நாட்டில் நாங்கள் பன்மைத்துவ சூழலே வாழ்கின்றோம். அனைவரும் இந்த அசானை அழகாக சொல்லக்கூடிய நேரத்தில் ஈர்க்கப்படுவார்கள் நிச்சயமாக. வெளிநாடுகளில் நாங்கள் ஸ்ரீலங்காவில் வீடியோக்கள் நாங்கள் காணவில்லை. அந்த அசானை கேட்டவுடன் அவர்களுக்குள்ளே ஒரு உணர்வு, புத்துணர்ச்சி ஏற்படுகிறது, வித்தியாசமான உணர்வுகள் ஏற்படுகின்றன. எனவே அசானை கேட்கும் பொழுது ஒரு நீங்கள் சொன்னது போல முஸ்லீம் அல்லாதவர்கள் இருக்கிறார், அவர்கள் கேட்கும் பொழுது கூட அவர்களுடைய அந்த உண்மையான அந்த குரல் இனிமையை கேட்டவர்களுடைய உள்ளத்திலே மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். அப்படி குரல் இனிமையுள்ள முஅத்தின்களை தேடுங்கள், சம்பளத்தை நல்ல முறையில் கொடுங்கள், அழகான குரல் உள்ள முஅத்தினையும் நல்ல விஷயம் விளப்பம் உள்ள சமூகத்துக்கு நல்ல முறையில் தலைமை தாங்கக்கூடிய பெரிய ஊதியம் கொடுத்து இமாம்களை பள்ளிவாசல்களிலே நியமிப்பது பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய பொறுப்பாக இருக்கிறது. உங்களுக்கு சம்பளம் இவ்வளவு கொடுக்க முடியாவிட்டால் நீங்கள் நிர்வாகத்துக்கு தயவு செய்து வர வேண்டாம் என்றால் நான் திரும்ப சொல்கிறேன், கஷ்டம்தான். சில பகுதிகளிலே சம்பளம் கொடுப்பது கஷ்டம்தான். ஆனால் ஊரிலே சாப்பாடு இல்லாமல் மௌத்தா போனார்கள் என்று நாங்கள் யாரும் கேள்விப்படவில்லை. ஒரு ஊரிலே ஒரு 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா சேர்க்க முடியாத ஒரு ஊரிலே மாதாந்தம் நாங்கள் எல்லாவற்றுக்கும் செலவு செய்வது போல, எல்லா காரியங்களுக்கும் வீடுகளிலே செலவு செய்வது போல, ஊர் மக்கள் ஒன்றுபட்டு எங்களுடைய இமாமை எங்களுக்கு வழிகாட்டக்கூடியவரை நாளை சொர்க்கத்துக்கு எங்களுக்கு அழைத்து செல்வதற்காக காரணமாக இருக்கக்கூடியவருக்கு நாங்கள் முழுமையான சம்பளத்தை எங்களால் கொடுக்க முடியாவிட்டால் எவ்வளவு பெரிய அநியாயமாக இருக்கிறது. எனவே பள்ளிவாசல் நிர்வாகிகள் இந்த விடயத்தை மிக கவனத்தில் கொண்டு செயற்படுவது தலையாய கடமையாக பொறுப்பாக இருக்கிறது. அதே போன்று ஷேக் அவர்களே, பொதுவாக நீங்கள் பாருங்கள், கம்பெனிகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கே உயர் பதவிகளை வகிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அடிக்கடி வொர்க் ஷாப்புகள் நடைபெறும். இந்த மஸ்ஜிதுகளை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளுக்கு அகில இலங்கை ஜம்மியத்துலமா மூலமோ அல்லது ஏனைய அமைப்புகள் மூலமாகவோ ஏன் வொர்க் ஷாப்புகள் நடைபெறுவதில்லை? உண்மையிலேயே சென்ற காலங்களிலே நாங்கள் அகில இலங்கை ஜம்மியத்துலமான் கண்டி மாவட்ட கிளை பல செமினார்களை கண்டி மாவட்டத்தில் இருக்கின்ற பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு இப்போ 2-3 வருடங்களுக்கு முன்னால் செய்த பொழுதும் நான் அதில் வளவாளராக இருந்தேன். நான் ஒரு சிறிய ஒரு பள்ளிவாசல் மஸ்ஜித் நிர்வாகிகளின் பணிகளும் பொறுப்புகளும் என்று ஒரு 16 பக்கங்கள் கொண்ட சிறிய ஒரு நூலும் எழுதி வெளியிட்டேன். அதிலே பள்ளிவாசல் நிர்வாகிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய தெளிவான விளக்கங்கள் மிக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும், ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகிகளும் நீங்கள் செய்வது சரியா, எங்களுடைய பணிகளை சரியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா நீங்கள் பார்க்க வேண்டும். நீங்கள் விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள், ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுடைய ஊருக்கு வந்து உங்களுடைய பிரதேச பள்ளிவாச நிர்வாகிகளை ஒன்று சேருங்கள், நாங்கள் ஃப்ரீயாக இலவசமாக உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப்புகளை, இந்த செமினார்களை, கருத்தரங்களை உங்களுக்கு நடாத்துகிறோம். எப்படி பள்ளிவாச நிர்வாகி இயங்க வேண்டும், எங்களுடைய கடமைகள் வேற என்ன, நான் பின்னால் சொல்கிறேன் என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும். பள்ளிவாசலுக்குள்ளே கொஞ்சம் விஷயம்தான் இருக்கிறது, லைட் பில் கட்டுவது, தண்ணி பில் கட்டுவது, பள்ளிவாசலை பார்ப்பது, இமாம் முஹாத்தினுக்கு சம்பளம் கொடுப்பது, இது வந்து ஒரு 10% என்று வைத்துக் கொள்ளுங்கள். 90% பள்ளிவாசலுக்கு வெளியே இருக்கிறது. ஒரு பள்ளிவாசல் ஒரு பாராளுமன்றத்தை போல் இயங்க வேண்டும் என்ற வழிகாட்டல்கள் கரத்தரங்குகள் மூலம் கட்டாயம் செய்யப்பட வேண்டும். ஜம்மியத்துலமா அது போன்ற ஏனைய சமூக அமைப்புகள் நிச்சயமாக எல்லாவற்றை விடவும் உண்மையிலே இந்த COVID-19 காலத்திலே நிறைய பள்ளிவாசல்கள் அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றியிருக்கிறார்கள். நான் சில பள்ளிவாசல்களை சொன்னாலும் பொருந்தும் என நினைக்கிறேன். கொழும்பிலே விசேடமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கொலன்னாவ பிரதேசம், இலங்கையிலே பல பள்ளிவாசல் இந்த வேலையை செய்திருக்கிறார்கள். கொலன்னாவ மட்டுமல்ல, நான் அண்டி இருக்கின்ற பிரதேசம், என்னோடு தொடர்பாக இருக்கின்ற அந்த நிர்வாகம், அவர்கள் உண்மையிலேயே ஒரு அழகான ஒரு அழகான அமைப்பிலே அவர்களுடைய விஷயங்களை செய்து திட்டங்கள். ஓ, இன்று கூட அந்த நேரத்தில் இப்பொழுதும் தலைவர் நினைக்கிறேன், சகோதரர் ஹாஜி ஹனீஃப் என்று நான் நினைக்கிறேன், சகோதரர் ஃபிரோஸ் ஹாஜியார், இல்ஹாம் ஹாஜியார், மிஹான் ஹாஜியார் போன்றவர்கள் இருக்கிறார்கள். நான் அவர்களுக்கு குறிப்பிட்டேன் சொல்கிறேன் என்றால், அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஜம்மியத்துலமாவை கூப்பிட்டு கிட்டே வைத்துக் கொள்கிறார்கள், உலமாக்களை கிட்டே கூட்ட வைத்துக் கொள்கிறார்கள், டாக்டர்மார்கள் என்ஜினியர்மார்களை கிட்ட வைத்துக் கொள்கிறார்கள், அரசியல்வாதிகளை கிட்ட வைத்துக் கொள்கிறார்கள், நிர்வாகம் செய்கிறார்கள், தேவையான விடயங்களை வழிகாட்டல் எடுத்துக்கொண்டு செய்கிறார்கள். நான் என்ன சொல்லவர்கள் என்றால், இது போன்ற நேரத்தில் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத நிலைமை, ஒன்று வீட்டை விட்டு வெளியே வர முடியாது, இன்னொன்று பொருளாதார நெருக்கடி இருக்கக்கூடிய நேரத்தில் பள்ளிவாசல்கள் நிர்வாகிகள் தான் முன்வர வேண்டும்.
முன்வர வந்து ஏதாவது ஏற்பாடுகளை செய்து ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும். எனவே நீங்கள் கேட்டீர்கள், செமினார்கள் செய்யப்படுவதில்லை, ஏனென்று கட்டாயம் ஒர்க்ஷாப்புகள் செய்யப்பட வேண்டும். உங்களுக்கு தேவையாக இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நிறைய பின்னால் விஷயங்கள் இருக்கிறது, டாக்குமெண்டேஷன் இருக்கிறது, வேறு வேறு விஷயங்கள் எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது. எனவே அந்த விடயங்கள் பற்றி நாங்கள் உங்களுக்கு நிச்சயமாக வழிகாட்டுவோம். எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கும் இந்த ஒர்க்ஷாப்புகள் செமினார்கள் கட்டாயம் செய்யப்பட வேண்டும். சில பகுதிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், நிறைய பகுதிகளே செய்யப்படவில்லை, கட்டாயம் செய்யப்பட வேண்டும். நிச்சயமாக. எனவே உங்களுடைய ஊர்களிலே உங்களுடைய நிர்வாகங்களுக்கு ஒர்க்ஷாப்புகள் செய்யப்பட வேண்டிய தேவை இருந்தால் அழையுங்கள். யூடிவி ஸ்டேன் எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் அறிவிக்கலாம். அல்லது 0312255332 எங்களுடைய தொலைபேசி இலக்கம். அந்த தொலைபேசி இலக்கத்திற்கு அழைத்தாலும் கூட அஷேக் தயீப் ஹைதர் அலி அவர்களை நாங்கள் உங்களோடு இணைத்து விடுவோம். இப்போது திரையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது 0112255332 எங்களுடைய தொலைபேசி இலக்கம். அந்த தொலைபேசி இலக்கம் மூலமாக தொடர்பு கொண்டாலும் கூட சம்பந்தப்பட்டவர்களை இணைத்து விடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு விளம்பர இடைவேளைக்கு சென்று வருவோம். விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் உஸ்ரத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய இல்லம் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் நாங்கள் மஸ்ஜித் முகாமைத்துவம் என்ற தலைப்பிலே அழகான கருத்துக்களை அஷேக் தயீப் ஹைதர் அலி அல் ஹலீமி அவர்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். பல பயனுள்ள விடயங்களை சொன்னார்கள். இன்றைய நிகழ்ச்சி மிகவும் பிரயோசனமுள்ள நிகழ்ச்சியாக அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிகழ்ச்சியின் இறுதி கட்டத்தில் இருக்கணும். ஷேக் அவர்கள், அடுத்ததாக சொல்லுங்கள், நீங்கள் இரண்டு தடவைகள் குறிப்பிட்டீர்கள். இலங்கையை பொறுத்தவரையிலே மஸ்ஜித் நிர்வாகிகள் 10 விடயங்களை மஸ்ஜித்களுக்குள்ளால் பள்ளி வாயிலுக்குள்ளால் செய்கின்றார்கள். இன்னும் 90 விதமான விடயங்கள் எஞ்சி இருக்கின்றன, அவற்றை செய்ய தவறிவிடுகின்றார்கள் என்று அவற்றை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். ஆம், நிச்சயமாக மிக முக்கியமான பகுதி இதுதான். நான் இதுவரைக்கும் சொன்னது எல்லோருக்கும் தெரிந்து எல்லோரும் பேசப்படக்கூடிய விஷயங்கள். இதிலே பல விஷயம் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டு வருகிறேன். ஷேக் அவர்கள் ஏதாவது இடையிலே விளக்கங்கள் தேவைப்பட்டால் இதை மறுத்து நீங்கள் கேட்கலாம். முதலாவது டாக்குமெண்டேஷன், அதாவது ஆவணப்படுத்தல். எல்லா பள்ளிவாசல்களையும் இருக்க ஆவணங்கள் ஆவணப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். நிறைய பள்ளிவாசல்களில் எந்த ஒரு ஆவணமும் கிடையாது. அதாவது ஊர் சம்பந்தமான ஊர் சம்பந்தப்பட்ட இதனை ஒவ்வொன்றாக நான் சொல்கிறேன். மஸ்ஜித் பதிவு பத்திரம், அதாவது வக்ஃப் போர்டில் பதிவு செய்யப்பட்ட அந்த பதிவு பத்திரம் கட்டாயம் இருக்க வேண்டும். அதே போன்று பள்ளிவாசல் கட்டுவதற்காக அரசாங்க அனுமதி பத்திரம் பெற்றிருக்க வேண்டும். அந்த அனுமதி பத்திரம் பெற்றிருக்க வேண்டும். அதே போன்று மஸ்ஜிதுடைய காணி உறுதி பத்திரம், அந்த டீட் யார் இடத்துல இருக்கிறது, இவைகள் எல்லாம் ஒரு இடத்திலே வைக்கப்பட்டிருக்க வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பள்ளி வாசலிலே ஒரு ஆபீஸ் இருக்க வேண்டும், அந்த ஆபீஸ்லேயே ஒரு சேஃப் இருக்க வேண்டும். சேஃபுக்குள்ளே ஏண்டால் ஹாஜியார் வீட்டில் வைத்து விட்டால் ஹாஜியார் மௌத்தா போனால் அதோடு எல்லாம் மௌத்தா போயிடும், எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் இல்லாமல் போயிடும். எனவே எந்நேரமும் எல்லோருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலும் பொறுப்பானவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் இந்த ஆவணங்கள் வைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதே போன்று அவசர தொலைபேசி இலக்கங்கள், ஒரு ஊரிலே 300 குடும்பங்கள் இருந்தால் 300 குடும்பத்துக்கும் பொறுப்பானவர்கள் அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் தான். இமர்ஜென்சி, இந்த சந்தர்ப்பத்திலே ஒருவருக்கு சீரியஸாக இருக்கிறது, நாடு மூடப்பட்டிருக்கிறது, வெளியே செல்ல முடியாது, எவ்வாறு அவர்களை கூட்டி போய் செல்வது, விழிப்போடு இருக்க வேண்டும். ஊரிலே ஒருவருக்கு ஏதாவது அவசர நிலைமை ஏற்பட்டு விட்டால் ஜனாசா மௌத்தாகினர் என்று சொல்லலுமே சக்கராத்திலே இருப்பார். ஒரு நோய் வாய்ப்பட்ட வரைக்கும் வைத்தியம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டு எப்படி நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல போகிறீர்கள்? ஊர் நிர்வாகிகளுடைய பொறுப்பாக இருக்கிறது. எனவே அவசர தொலைபேசி இலக்கங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று தமது மஹல்லாவின் புய்ப்படம், அதாவது ஜியோகிராபிக்கல் மேப், எங்களை மஹல்லா எப்படிப்பட்டது, அந்த நீங்கள் எப்படி இருக்கிறது, அவைகளை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த பகுதியால் செல்ல முடியும், எந்த பகுதியால் செல்ல முடியாது, எந்த பகுதியால் போக வேண்டும் என்று நான் திறந்து பேசவில்லை. இவைகளை நிர்வாகிகள் மிக கட்டாயம் திறந்திருக்க வேண்டும். அந்த மெப் பள்ளிவாசலே இருக்க வேண்டும், பள்ளிவாசலே அழிக்கப்பட்டு வைத்திருக்க வேண்டும். அதே போன்று முழு மஹல்லா வாசிகளுக்கும் ஒரு செய்தி, 300 குடும்பங்கள் இருந்தால் 300 குடும்பங்களுக்கும் ஒரு செய்தி ஒரேடியாக போய் சேர்வதற்குரிய ஒரு மெக்கானிசம் இருக்க வேண்டும், ஒரு டேட்டா பேஸ் இருக்க வேண்டும். குறைந்தது இப்பொழுது எங்களுக்கு எல்லோருக்கும் வசதி இருக்கிறது, வாட்ஸ்அப். மஹல்லாக்களிலே உள்ள எல்லா வீடுகளிலும் இருந்து வாட்ஸ்அப்பை ஒரு குரூப்பை போட்டுக்கொண்டால் நீங்கள் ஊர் மக்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் தெரிவிக்கப் போகிறீர்களா, இன்று இப்படி இருக்கிறது, பள்ளியில் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது, ஊரில் இப்படி ஒன்று இருக்கிறது என்று ஒரு மெசேஜில் 300 பேருக்கும் போகக்கூடிய அமைப்பிலே நீங்கள் ரெண்டு குரூப்பை வைத்துக் கொள்ளலாம். எனவே அப்படி ஒரே தடவையில் ஒரே நிமிடத்தில் முழு ஊருக்கும் இந்த செய்தி போவதற்கான ஒரு மெக்கானிசம் இருக்க வேண்டும். அதே போன்று ஊர் மக்களுடைய முழு தகவல்களும் டேட்டா பேஸும் இருக்க வேண்டும்.
300 குடும்பங்கள் இருந்தால் 300 படிவங்கள் இருக்க வேண்டும், 300 குடும்பத்துடைய விவரம் இருக்க வேண்டும். விதவைகள் இருந்தால் விதவைகள் 50 பேருடைய விவரம் இங்கே இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படி இருந்தால் உங்களிடத்தில் விதவைகளுக்கான கொடுப்பனவோ அல்லது மாதாந்த ஏதாவது உதவி செய்கிறாள் என்றால் உடனே நீங்கள் எடுத்து உங்களுடைய பள்ளிவாசல் கடித தலைப்பில் எட்டஹெட்லே ஒரு விண்ணப்பம் எழுதி போடலாம், அவர்களுக்குரிய ஏதாவது வந்து சேரும். எனவே இதே போன்று ஆசிரியர்கள், வைத்தியர்கள், துறை சார்ந்தவர்கள் யார் யார் இருக்கிறார்கள்? இன்று சில நிர்வாகிகள் ஊரிலே துறை சார்ந்தவர்கள் இருப்பார்கள், அவனால் அறப்படித்தவர்கள், அவனால் சேர்க்கலாம். உண்மையிலே படித்தவர்கள் அவர்களுடைய படித்த அறிவை சொல்லத்தான் வருவார்கள். அது வித்தியாசமாக சொல்லலாம், தவறுதலாக சொல்லலாம், அவர்களை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும். நிர்வாகம் என்றால் எங்களுடைய பள்ளிவாச நிர்வாகத்திலே 20 பேர் தான் சேர்க்க முடியும் என்றால் உங்களுடைய ஆப்பிலே இன்னும் ஒரு 3 பேருக்கு அல்லது 5 பேருக்கு போனஸாக வருவதற்கு 20 பேர் தெரிவு செய்தால் இன்னும் 5 பேரை அவர்கள் சேர்த்து கொள்ளலாம் என்ற முடிவுக்கு உங்களுக்கு வரலாம். யாரு? ஒரு ஆளும் கட்டாம வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய நிர்வாகத்திலே. ஒரு ஆசிரியரை வைத்துக் கொள்ளுங்கள் கல்வி சார்ந்த விடயங்களை பார்ப்பதற்கு. ஒரு வைத்தியர் அல்லது வைத்தியத்துறை சார்ந்த ஒருவரை வைத்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்புத்துறை சார்ந்தவர்கள் வைத்துக்கொள், ஜிஎஸ் ஊரில் இருக்கிறார் அவரை சேர்த்துக் கொள்ளுங்கள். எனவே இப்படிப்பட்டவர்கள் நிர்வாகத்தை ஊடகத்துறை அதை மறந்துவிட்டேன். ஊடகத்துறைக்கு பயப்படுவார்கள் இப்படி ரகசியங்கள் வெளியே போய்விடும் என்று. ஏன்னா அப்படி அல்ல, உண்மையான ஊடகவியாளர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். சமூகத்துடைய சிந்தனையோடு பாடப்படக்கூடியவர் எனக்கு என்னை பொறுத்தவரை. நான் சொல்வதற்கான காரணம், கடந்த காலங்களை நாங்கள் பார்க்கின்றோம், ஏராளமான கொரோனாவுடைய பிரச்சனையின் போது பல பள்ளிவாயல்கள் பல உதவிகள் நிவாரண பணிகளை எல்லாம் செய்தார்கள். ஆனால் சரியான முறையிலே ஊடகங்களை அவற்றை நாங்கள் காணவில்லை. அதற்கான பிரதான ஒரு குற்றச்சாட்டு தான் ஊடக வீரர்கள் ஊரில் இருப்பார்கள், அவர்களை இணைத்துக் கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, ஊரிலே உள்ள பிரச்சனைகளை ஊடக வீரர்கள் தான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் வெளியே. எனவே ஊடக வீரர்கள் சொன்னது போல நல்ல ஊடக வீரர்கள் சமூகத்துக்கு பாடுபடக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் இருக்கார்கள். உங்களுடைய ஊரில் இருந்தால் அவர்களை நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள். மஸ்ஜிதுக்கான ஒரு சட்ட யாப்பு கட்டாயம் இருக்க வேண்டும், அல்லது ஊரினதும் மஸ்ஜிதினதும் வரலாற்று துணுக்குகள் கட்டாயம் பாதுகாக்கப்பட வேண்டும். பழைய ஜியாரங்கள் இருக்கலாம், ஜியாரத்தை கட்டி வணங்கல் இந்த இடத்தில் நான் சொல்ல வரவில்லை, தப்பாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. அது பழைமை வாய்ந்தது, 100 வருடங்கள், 200 வருடங்கள், 300 வருடங்கள் பழைமை வாய்ந்தவைகள் அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும். அது எங்களுடைய வரலாறோடு சம்பந்தப்பட்டது, எங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்துவதற்கான ஆவணங்களாக அவர்கள் அவைகளை ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அவைகளுக்கு டேமேஜ்கள் உண்டு பண்ணக்கூடாது. யாரும் அப்படிப்பட்ட இடங்களை, அதாவது பழைய மரபு ரீதியாக வரலாறு ரீதியாக பழமை வாய்ந்ததை உடைத்து தள்ளுங்கள் யாரும் இங்கே சொல்ல வரவும் இல்லை, சொல்லவும் கூடாது, சொல்வதும் பிழையாக இருக்கிறது. எனவே அவைகளை பாதுகாத்து வைத்துக் கொள்ளவே நீங்கள் சொன்னது போல ஊடகவியலாளர்கள் இருந்தால் நீங்கள் அவைகளை ஆவணப்படுத்துங்கள். உங்களுடைய ஊருடைய வரலாறு என்ன எங்கேயாவது செய்து யூடியூப்ல எங்கேயோ போட்டு வையுங்கள். அது நாளைக்கு உங்களுடைய சமுதாயத்தினருக்கு, உங்களுடைய ஊருக்கு, முஸ்லீம் சமுதாயத்துக்கு பிரயோசனம் உள்ளதாக அமையும். எனவே ஆவணப்படுத்த வசமாக ஷேக் அவர்களே, பல பள்ளிவாயில் இருக்கின்றன, நூற்றாண்டை கொண்டாடிய பள்ளிவாயல்கள், அந்த பள்ளிவாயல்களை புனர் நிர்மாணம் செய்கின்றோம் என்ற பெயரிலே பழமை வாய்ந்த மெம்பர்களை உடைத்து நுரக்கி போட்டிருக்கிறார்கள். எனவே அப்படியான புனர் நிர்மாணங்கள் செய்யப்படக்கூடிய நேரத்திலே அந்த மெம்பர்கள் பாதுகாக்கப்பட்டு அந்த பழமையான அந்த கட்டிடங்களை பாதுகாத்து கொண்டு புனர் நிர்மாணம் செய்வது மிக முக்கியமான. நான் கண்டியிலே இருக்கின்ற கட்டுக்கலை பள்ளிவாசலுக்கு சென்றால் புதிதாக கட்டியிருக்கிறார்கள், அதனுடைய பழைய மெம்பரை அப்படியே வைத்திருக்கிறார், அழகாக இருக்கிறது. உண்மையிலே அது ஒரு விசேஷமாக சொல்ல வேண்டிய விஷயம் தான். அதுபோல் நிறைய பள்ளிவாசல்களை பாதுகாப்பாக வைத்திரு, ஆனால் புதிய பள்ளியை கட்டுகிறோம் என்று பழைய எங்களுடைய கட்டிடக்கலை பழைய சார்ந்த அந்த அடையாளங்களை இல்லாமலாக்கி விடுகிறார்கள். இது மிகப்பெரிய தவறாக இருக்கிறது. அந்த வேலையை ஷேக் அவர்கள் சொன்னது போல செய்யக்கூடாது. அதே போன்று பள்ளிவாசலுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் செய்யப்பட டீப்பாக, இவைகள் எல்லாம் டீப்பாக நீங்கள் சொன்னது போல ஒரு செமினாரிலே செமினார் வைத்து சொல்லப்பட வேண்டும். நான் தொட்டு காட்டிக்கொண்டு சொல்கிறேன். அடுத்தது ஒளிபெருக்கு பாவனை தொடர்பான ஒழுங்குகள் கட்டாயம் செய்யப்பட வேண்டும். உண்மையிலே இந்த நிறைய பேருக்கு தெரியாது, 2007 உச்சநீதிமன்றத்திலே ஒரு வழக்கு போன நேரத்திலே உச்சநீதிமன்றம் ஜமியத்துலமாவிடத்திலே சில வேண்டுகோள்கள் விடுத்த நேரத்திலே அகில இலங்கை ஜமியத்துலமாவினால் சுற்றுநிறுவனம் கொண்டு அனுப்பப்பட்டது. எப்பொழுதும் 2007 12 10 உயர்நீதிமன்றத்தில் எடுத்துரைத்த வேளையில் மேற்படி இடைக்கால உத்தரவுகளுக்கு பின்பற்றுமாறு திருத்தம் செய்து உயர்நீதிமன்றம் கட்டளை பிறப்பித்துள்ளது. அப்படி ஒரு உண்மையிலே 2007 ஒரு சுற்றுநிறுவனம் அனுப்பப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். எப்படி சத்தத்தை வைக்க வேண்டும், எந்த அளவு வைக்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும், எப்பொழுது அதனை பாவிக்க வேண்டும், தௌபா செய்வதற்கு ஸ்பீக்கரை போட்டு ஊர் முழுக்க அழுகிறார்கள். அது தௌபா அல்ல, நீங்கள் அழ வேண்டும் உங்களுக்காக வேண்டி, ஸ்பீக்கரை போட்டு ஏன் அழ வேண்டும்? அது நிம்மதி இல்லை. அதனால்
நான் சென்ற காலங்களிலும் சொல்லியிருக்கிறேன். எனவே ஒளிபெருக்கு பாவனை எவ்வாறு இருக்க வேண்டும்? சவுதி அரேபியாவிலே சென்ற வாரம் ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள், ஒளிபெருக்கு பாவனை சில தடை செய்யப்பட்டு சத்தங்கள் எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணப்பட வேண்டும் என்று ஒரு புதிய சட்டம் சவுதி அரேபியாவிலே வந்திருக்கிறது. ஏனென்றால் இது இவைகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும், இல்லாத பொழுதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற சுதந்திரம் இல்லாமல் போகிறது. எனவே ஒளிபெருக்கு பாவனை தொடர்பான விடயங்களை நாங்கள் கண்காணிக்க வேண்டும். அதேபோன்று மஸ்ஜிதுகளிலே அந்த 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 மைக் சிஸ்டத்தை ஒருவர் கையாள வேண்டும். அனைவரும் அதிலே போய் நாங்கள் சில ஜும்மாக்களுக்கு சென்றால் எரிச்சலாக இருக்கும் அல்லவா? என்னுடைய சகோதரர் அடிக்கடி சொல்வார், ஒரு பள்ளிவாயிலை ஒரு பள்ளிவாயுடைய பெயரை சொல்லி இந்த பள்ளியிலே மைக் செட்டிங் சரியாக இருக்க வேண்டுமா இருந்தால் மோதினின் கையை கட்டி வைக்க வேண்டும் என்று. அப்படியான நிகழ்வுகள் எல்லாம் பல பள்ளிவாயில்கள் நடைபெறுகின்றன. செக்ரட்டரி போய் கூட்டி வைப்பார், ட்ரெஷரர் போய் குறைத்து வைப்பார், அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு. வெளிப்படையாக பேச வேண்டிய விடயம் அது. அது அதை ஒருவர் தான் நீங்கள் சொல்வது போன்று கையாள வேண்டும். அதே போன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்ன போது ஞாபகம் வருகிறது, இமாமுக்கும் முஅத்தினுக்கும் ஒருவரே நிர்வாகத்திலே பொறுப்பு சாட்ட வேண்டும், அவர் தான் சொல்ல வேண்டும். செக்ரட்டரி வந்து சொல்வார், அந்த கதவை திறங்கல் என்று. நான் கண்ணால் கண்டிருக்கிறேன், பள்ளிவாசலையும் சொல்ல முடியும். திறந்து வைத்தவுடன் ட்ரெஷரர் வந்து அந்த கதவை மூடுங்கப்பா என்று முஅத்தினுக்கு சொல்வார். கடைசி கலட்டி வைக்கவா அல்லது பூட்டி வைக்கவா திறந்து வைக்கவா என்று அவருக்கு பெரிய ஒரு நெருக்கடியான சங்கடமான ஏற்படுகிறது. அதே போன்று நிர்வாகத்துடைய பணிகள், உள்ளக பணிகள் நிறைய இருக்கின்றன. அதே போன்றுதான் நான் சொன்னது போன்று கூட்டு ஜகாத் சம்பந்தமாக ஒரு 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 பொறிமுறை உண்டு அந்த பள்ளிவாசல் நிர்வாகத்துக்கீழ் இருக்க வேண்டும். அதே போன்று விதவைகள் அனாதைகளுடைய பராமரிப்பு சம்பந்தமாக அந்த மஹல்லாவிலே ஒரு டேட்டா பேஸ் இருக்க வேண்டும், ஒரு குழு அதற்காக வேண்டி இயங்க வேண்டும். அதே போன்று வாலிபர்களை ஒழுங்குபடுத்தல், தொழில் வழிகாட்டல், எத்தனையோ வாலிபர்கள் கெட்டு குட்டிச்சுவராக கெட்ட பாவனைகளுக்கு போவதற்கு காரணமாக அமைந்திருப்பது அவர்களுக்கு தொழில் இல்லாமை தான். எனவே அவர்களுக்கு தொழில் வழிகாட்டுவது பள்ளிவாசல் நிர்வாகிகளுடைய பொறுப்பாக இருக்கிறது. ஆன்மீகம், அதாவது பள்ளிவாசலுடைய நான் சம்பளம் கொடுப்பது, லைட் பில் தண்ணி பில் கட்டுவது மாத்திரமல்ல, அவைகளோடு நான் நின்று கொள்கிறோம். பள்ளிவாசல் எங்களுடைய மஹல்லாவிலே தொழாதவர்கள் எத்தனை பேர் என்று பார்ப்பது தப்லீக்காரருடைய பணி அல்ல, அது அவர்களுடைய வேலை அல்ல. அவர்கள் தானே பள்ளிவாசலுக்கு வாங்க அழைக்கிறார், அது நிர்வாகிகளுடைய பொறுப்பு. ஒவ்வொரு நாளும் காலையில் நிர்வாகிகள் பள்ளிவாசலுக்கு வராதவர்களை சந்திக்க செல்ல வேண்டும். ஏன் உங்களுடைய நிர்வாகத்துக்கீழால் தொழாமல் ஒருவர் இருந்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் நீங்கள் தான். ஏன் நீங்கள் உத்தியோகபூர்வமாக பள்ளிவாசலுக்கு நிர்வாகியாக பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கிறீர்கள். எனவே தொழாதவர்கள் இருந்தால் பள்ளிவாசலுக்கு அழைக்க வேண்டும். பாவங்கள் நிறைந்தால் அதிகாரத்தின் ஊடாக அல்ல, அதிகாரத்தின் ஊடாக உங்களுக்கு இந்த நாட்டிலே செய்ய முடியாது. நீங்கள் அவர்களை கண்டு ஏன் பாவம் செய்கிறார், நீங்கள் இப்படி செய்யக்கூடாது என்று ஆசை ஆர்வம் ஊட்டு வாலண்டியர்ஸாக நீங்கள் வந்து ஒரு 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 நலன் விரும்பியாக நீங்கள் வந்து ஒரு வெல்விஷராக போய் சென்று அவர்களை கண்காணித்து அவர்களுக்கான வழிகாட்டல்களை வழங்குவது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. அதே போன்றுதான் தண்ணீர் மின்சார தேவைகள் நீங்கள் பாய்ப்பது போல பள்ளிவாசலுடைய உள்ளே உள்ள சுத்தங்கள் நிறைய பார்ப்பது கிடையாது. சில இஸ்தினியா காமரா, அதாவது மலசல கூடங்களுக்கு போய் சென்று பார்த்தால் கடுமையான நாற்றம். இப்பொழுது நிலைமை மாறி இருக்கிறது, மாஷால ஏசி போட்டு மணக்க மணக்க செய்து வைத்திருக்கிறார்கள். சில சில பகுதிகளில் இன்னும் அந்த பழைய நிலைமை இருக்கிறது, அவைகளை நாங்கள் சீர் செய்ய வேண்டும். அதே போன்று வாராந்த கொத்துபா பிரசங்களை ஏற்பாடு செய்தல், பள்ளிவாசல்லே ஹத்தீப் இருப்பார், நாலு வாரங்களும் அவரை கேட்டு 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 கண்டு எல்லா இடத்திலையும் கண்டு மிம்மரிலையும் கண்டு அழுத்து போயிருக்கும் மனிதன் என்றால் அப்படித்தான். நீங்கள் நாலு வாரங்கள் என்றால் ஒரு வாரம் உங்களுடைய பள்ளிவாசல் ஹத்தீபுக்கு கொடுங்கள், மூன்று வாரங்கள் வெளியே உள்ள ஹத்தீப்கள் இமாம்கள் புதிய உலமாக்களை அழைப்பித்து வாருங்கள். ஏதாவது அவர்களுக்கு ட்ராவலிங் ஃபியாக்கள் ஹதியாக்கள் கொடுக்க அதுக்கு ஏற்பாடு செய்யுங்கள். வெளியே எங்கே வெளியே உள்ளவர்களுடன் பேசுங்கள், எங்களுக்கு மூன்றாம் வாரம் ஒருவர்களா அவருக்கு நாங்கள் இவ்வளவு கொடுக்க வேண்டும், அதை ஏற்பாடு செய்யுங்கள் என்றால் செய்ய தாராளமாக இருக்கிறார்கள். அப்படி நீங்கள் ஹொத்துபா பிரசங்களை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள். நீங்கள் விரும்பினால் தலைப்புகளை கொடுங்கள், அவர்களோடு பேசி ஒரு தலைப்பின் கீழே உரையாற்ற வையுங்கள். எப்பொழுதும் ஒரே விடயங்கள் இல்லாமல் நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் அல்லது சமூகத்துக்கு தேவையான விடயங்கள், அப்பொழுது இருக்கின்ற அந்த நிலைமைக்கு தேவையான விடயங்களை பற்றி சமூகத்துக்கு சொல்வதற்காக அது பற்றி பேசுகின்ற உலமாக்களை நீங்கள் அழைப்பித்து ஹுதுபா பிரசங்களை நீங்கள் செய்யுங்கள். அதே போன்று வாராந்தம் பள்ளிவாசல் நான் சொன்னேன், தகுதியான இமாம்களை வைத்து வாரம் ஒரு நாள் ஃபிக்ஹ் மஜ்லிஸ் செய்யுங்கள் பள்ளிவாசல். இன்றைக்கு நாங்கள் சமூக ஊடகங்களில் கூடுதலாக இருப்பதினால் அது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் டிக்டாக்காக இருக்கட்டும் நூற்றுக்கணக்கான கேள்விகள்,
சும்மா முசுப்பூ கேட்பது கிடையாது, பதில் அனுப்பி கேள்வி கேட்டு இதுக்கு சரியான விளக்கம் எனக்கு கிடைக்கவில்லை, யாரிடமும் கேட்டால் சரியான பதில் எனக்கு தெரியவில்லை, இதுக்கு பதில் சொல்லுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே பள்ளிவாசல் ஹத்தீபை அந்த பொறுப்புக்கு நியமியுங்கள். ஊர் மக்கள் அவரை தொடர்பு கொண்ட அந்த விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். மக்தப் குர்ஆன் மதரசாக்கள் இப்பொழுது ஒவ்வொரு அமைப்பில் நடக்கிற அதனை நாங்கள் நல்ல முறையிலே கண்காணிக்க வேண்டும். அதே போன்று திருமணம் மற்றும் ஜனாசா விடயங்களை அந்த ஊர் இப்பொழுது ஜனாசா நலம்புரி சங்கங்கள் என்று உருவாகி இருக்கிறது. உங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், உங்களுடைய அதாவது அந்த பகுதியிலே இருக்கின்ற பிரதேச செயலகம், பிரதேச செயலகத்திலே வருடாந்தம் ஜனாசா நலம்புரி சங்கங்களுக்காக பெரிய ஒரு தொகை சல்லி ஒதுக்கப்படுகிறது. இது யாருக்கும் தெரியாது, எங்களுடைய சமூகம் அதனை பற்றி கவலைப்படுவதும் கிடையாது, எடுப்பதும் கிடையாது. உங்களுடைய ஊரிலே உங்களுடைய நிர்வாகத்துக்கு கீழே அழகான ஜனாசா நலம்புரி சங்கங்களை அமைத்து பிரதேச செயலகத்திலே கொடுக்குன்ற நான் நினைக்கிற ஒரு வருடத்துக்கு 500,000 ரூபா தொடக்கம், 100,000 ரூபா தொடக்கம், 50,000 தொடக்கம், 500,000 வரை கொடுக்கிறார்கள் ஜனாசா நலம்புரி சங்கங்களுக்காக வேண்டி. எனவே அந்த ஜனாசா நலம்புரி சங்கங்கள் அவைகளை பெற்றுக்கொண்டு தேவையான பொருட்களை பெற்றுக்கொண்டு இயங்கக்கூடிய அமைப்பிலே நிர்வாகிகள் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அதே போன்று மஹல்லாக்களிலே நோயாளிகள் இருப்பார்கள், அவர்களை கவனிக்க வேண்டும். இது பள்ளிக்கு உள்ளே சம்பந்தப்பட்ட விஷயங்கள். வெளியே சம்பந்த சமூகம் சார்ந்த விஷயங்கள், பைத்துல் மால் முறையொன்றை உருவாக்குகிற டேட்டா பேஸ் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கின்றன. அதே போன்று ஊரிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் அவர்களை கவனிக்க வேண்டும். பாடசாலை செல்லக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் அங்கிங்கே சுற்றித் திரிகிறார்களா, வேலைக்கு செல்கிறார்களா, அவர்களை கவனித்து பாடசாலைக்கு அனுப்புகின்ற பணிகளை செய்ய வேண்டும். இன்றைய திறமையான மாணவமணிகள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு கொப்பி வாங்க, ஒரு புத்தகம் வாங்க வசதி இல்லானால், ஒரு பேக், ஒரு ஷூ வாங்க வசதி இல்லானால் பாடசாலைக்கு செல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களை பார்ப்பது பள்ளிவாச நிர்வாகிகளுடைய கடமையாக இருக்கிறது. அதே போன்று ஊருக்கு தேவையான நல்ல புத்திஜீவிகளை உருவாக்க வேண்டும். ஆலிம்களை உருவாக்குங்கள், ஹாஃபில்களை உருவாக்குங்கள். அதே போன்று எங்களுடைய ஊருக்கு ஒரு டாக்டர் தேவை. உங்களுடைய ஊரில் எல்லோரும் சேர்ந்து ஒரு விஓஜி, ஒரு பெண் மகப்பேற்றோர் வைத்தியரை உருவாக்குங்கள். இது சமூக பணி, இது இபாதத் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இவைகளை நாங்கள் சொன்னால் துனியா பிடித்த உலமாக்கள் என்று உலமாக்களுக்கு ஏசுவீர்கள், சொல்லாவிட்டால் முல்லாக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று இங்கால் பகுதியில் ஏசுவார்கள். எனவே இவைகளை நாங்கள் பொருட்படுத்தாமல் சொல்ல வேண்டிய விடயங்களை சொல்ல வேண்டிய நேரத்திலே எங்களுடைய யூடிவி ஊடகம் சமூக ஊடகமாக இருக்கிறது. இதிலிருந்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், ஊரிலே நீங்கள் அப்படிப்பட்ட திறமையாளர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு நீங்கள் செலவு செய்யுங்கள். பள்ளிவாசல் பைத்துல் மால் நிறைய சல்லி வைத்திருக்கிறார்கள். எப்படி மினாராவை உடைத்து கட்டுவது என யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள், கட்டினது போதும், சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற பணிகளை நாங்கள் செய்ய முன்வர வேண்டும். அதே போன்று பெண்கள் அபிவிருத்தி சம்பந்தமாக நீங்கள் ஊரிலே நிர்வாகத்தை கீழால் ஒரு குழுவை உருவாக்கி பெண்கள் சார்ந்த விடயங்கள் எவ்வளோ இருக்கின்றன, அவர்களுடைய பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசுவதற்கும் அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை நீக்குவதற்குமான விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதே போன்று ஒரு இணக்க சபை, சமாதான சபை ஒன்று இருக்க வேண்டும். பிரச்சனைகள் வந்தால் நாங்கள் நீதிமன்றங்களுக்கு போய் அதனை தீர்த்து கொள்ளாமல் முதலாவது எங்களுடைய இணக்க சபைக்கு வந்து தீர்த்து கொள்வதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். இயலாத பொழுது நாங்கள் வெளியே உள்ள நீதிமன்றங்களுக்கு செல்லலாம். அதே போன்று சகவாழ்வு, அந்நிய சமூகத்தோடு சேர்ந்து வாழ்வதற்கு எப்படி வாழ வேண்டும், அதற்கான ஒரு கமிட்டியை நீங்கள் நியமியுங்கள். சிங்களம் தெரிந்த, ஏனைய பாசைகள் தெரிந்த உலமாக்கள் நலம்பிரிவுகளை சேர்த்து அந்நிய மக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய நேரத்தில் நாங்கள் எப்படி அவர்களோடு நடந்து கொள்வது, எங்களுடைய எப்படி நாங்கள் வைத்துக் கொள்வது, அதற்கான ஒரு திட்டத்தை நீங்கள் செய்யுங்கள். அதே போன்று ஊரிலே உள்ள பள்ளிவாசலுக்குள்ளே இஸ்திங்யா மனசல கூடம் சுத்தமாக இருப்பது போல எங்களுடைய ஊர் சுத்தமாக இருக்க வேண்டும். எங்களுடைய மஹல்லாக்குள்ளே இருக்கின்ற இதை சுத்தம், அது நகரசபாவை பார்க்கும், அது வேறு விஷயம். அதனை நகரசபாவை தான் பார்க்க வேண்டும் என்பதல்ல, எங்களுடைய ஊரை நாங்கள் துப்புரவாக வைத்துக் கொள்வோம், ஊர் மக்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராமில் உருவாக்குவோம், சுத்தமாக வைத்துக் கொள்வோம். எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற கான்கள் இருக்கும், நிறைந்திருக்கும், அதனை துப்புரவு செய்ய மாட்டார்கள், நாங்கள் ஒரு சிரமதானத்தை ஏற்பாடு செய்து அதனை நாங்கள் அதற்காக வேண்டி சுத்தம் சம்பந்தமான ஊர் சூழலை பாதுகாப்பது ஒரு கமிட்டியை உங்களுடைய கமிட்டியை கீழால் உருவாக்கி கொள்ளுங்கள். முதலுதவி வசதி பள்ளிவாசலில் இருக்க வேண்டும். ஊருக்கு பள்ளி கிட்டத்திலே ஓடி விளையாடுகின்ற சிறுவர்கள் கீழே விழுந்துவிட்டால், காயம் வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும், உடனடியாக பள்ளிவாசலுக்கு கூட்டி கொண்டு வந்து அந்த பள்ளிவாசலுடைய ஹத்தியும் மருந்து கட்டிவிட வேண்டும். அப்படி ஒரு வெளிநாடுகளிலே பார்க்க முடியும், டர்க்கி போன நாடுகளிலே பார்க்கலாம் இவைகளை. எனவே நாங்கள் அப்படிப்பட்ட வேலைகள், அப்படிப்பட்ட பயிற்சிகளை எங்களுடைய உளமாக்களுக்கு ஹத்தீமார்களுக்கு கொடுக்க வேண்டும். எங்களுடைய எல்லா தேவைகளையும் பள்ளிவாசலில் நாங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பிலே உருவாக்கி கொள்ள வேண்டும்.
முடியுமாக இருந்தால் பள்ளிவாசல் காணியிலே சிறுவர்களுக்கு விளையாடுவதற்கான பிளேயாடுகளை உருவாக்குங்கள். சிறுவர்கள் விளையாடுவார்கள், பாங்கு சொல்லப்பட்டால் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். பள்ளிவாசல் பக்கத்திலே தான் இருக்கிறது, தொழுவிக்கும் பொழுது விளையாடக்கூடாது, அப்போ தொழுகையாளிகள் உருவாகுவார்கள். இது எந்த ஒரு ஏற்பாடும் கிடையாது. நிறைய வெளிநாடுகளிலே சிறுவர்களுக்கான டர்க்கி போன்ற நாடுகளிலே பள்ளிவாசலுக்குள்ளே பிளேயார்டு வைத்திருப்பார்கள். சிறுவர்களை கொண்டு வந்து விடுவார்கள், அதிலே விளையாடுவார்கள், சத்தம் கேட்கும். இப்பொழுது என்ன நாங்கள் பள்ளிவாசலிலே போட்டிருக்கிறோம், தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை கூட்டி வருவதை முற்றாக தவிர்த்து கொள்ளவும், நாங்கள் போட் போட்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய அநியாயம். நான் ஒரு தடவை என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு சம்பவம், எனது சிறிய மகனை நான் பள்ளிவாசலுக்கு கூட்டு சென்ற நேரத்திலே பிள்ளையுடைய குழந்தையுடைய தன்மையை தான் காட்டும். நான் தக்வீர் கட்டி தொழுகிறேன், எனக்கு பக்கத்திலே குழந்தை இருக்கிறேன், நான் ஒரு ஓரத்திலே தொழுகிறேன். அப்போ ஒரு என் குழந்தை இடக்கடை சத்தம் போட்டுச்சு, புள்ளண்டா சத்தம் போட்டு தானே செய்யும். அப்போ எனக்கு மூணு பேருக்கு அங்கால மூன்று நபர்களுக்கு அப்பால் தக்வீர் கட்டி தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால் உண்மையிலே அவர் ஒரு பெரிய படித்த ரிட்டையர்டான மனிதர். அவர் போட்ட கூத்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் சின்ன காலத்தில். சரியா, இப்போது அவர் அவுளியாவாக பள்ளிவாசல் முன்னுக்கு இருந்து வாட் ஆர் யூ டூயிங் மேன், முகப்பத்தானால் அவர் நல்ல படித்தவர், அவருடைய அறிவை நான் சொல்கிறேன், யூ ஆர் டிஸ்டர்பிங் அஸ், ஐ கான்ட் டு ப்ளே ஹியர். அவர் டிஸ்டர்ப் ஆகிறாரு, புள்ளையை பார்த்து புள்ள கிட்டே இருக்குது, கூட்டிகிட்டு வருவான், மேலும் டிஸ்டர்ப் ஆகி தொலைகளா என்று நான் ஒன்றும் பதில் சொல்லவில்லை, நான் போய்விட்டேன். அடுத்த நாள் நான் பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு தயாரான பொழுது என்னுடைய மகனை கூப்பிட்டு நான் வாங்கலைமான் பள்ளி போம் என்று கூப்பிட்ட நேரத்திலே எனது குழந்தை பதில் சொன்னது, நான் வரமாட்டேன் அபு, ஏ அந்த அங்கிள் ஏசுவார். குழந்தையுடைய உள்ளத்திலே பதிவாகிவிட்டது, நான் பள்ளிக்கு போனால் அங்கிள் ஏசுவார் என்று. அந்த சிறிய பிஞ்சு உள்ளத்திலே பதிவாகிவிட்டால் பள்ளிக்கு போவது சிரமமாகிவிடும், கஷ்டமாகிவிடும், உள்ளத்திலே பதிவாகிவிடும். எனவே சிறு குழந்தைகளை பள்ளிவாசலோடு தொடர்புள்ளவர்கள் ஆக்கி வைக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா போன்ற தொழுகையில் அவசரமாக தொழுது முடிப்பார்கள். காரணம் என்ன? குழந்தைகள் அலும் சத்தம் கேட்கும், பால் கொடுக்க வேண்டும் தாய்மார்கள். எனவே குழந்தை அலு சத்தத்தை கேட்டு அவசரமாக தொழுது முடிப்பார்கள் என்ற சம்பவங்களை நாங்கள் படிக்கிறோம். எனவே பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் எங்களுடைய குழந்தைகள் சிறார்கள் விளையாடுவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி பாங்கு சொல்லும் பொழுது பள்ளிக்கு வரக்கூடிய சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்ற விஷயங்கள் டீப்பாக பேச வேண்டிய விஷயத்தை மிக சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இவைகள் ஒவ்வொன்றுக்கு இங்கிலால் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது, ஆவணப்படுத்தல் வேண்டியிருக்கிறது, டேட்டா பேஸ் செய்ய வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு அத்தனை விடயங்களையும் நாங்கள் அழகாக இலவசமாக செய்து தர காத்திருக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய பகுதியில் இருக்கின்ற நாலந்து பள்ளிவாசல்களை நீங்கள் கொண்டு இணைத்து நீங்கள் இங்கே பள்ளி இந்த யூடிவிக்கு அறிவியுங்கள். இன்ஷா அல்லாஹ் யூடிவியோடு இணைந்து நாங்கள் பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு வழிகாட்டுகின்ற வேலைகளை நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு நல்ல செய்தியும் இந்த நிகழ்ச்சியூடாக உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். நிச்சயமாக இப்படி பல விடயங்களை ஷேக் அவர்கள் ஞாபகப்படுத்தினார். உண்மையிலே புதுவெளியிலே இத்தனை விடயங்கள் பேசப்பட வேண்டி இருக்கிறது. நாங்கள் வளமையாக தராவீஹ் தொழுகையை ஏற்பாடு செய்வது, ஜும்மா ஏற்பாடு செய்வது, அல்லது ஜனாசாக்களை ஏற்பாடு செய்வது என்ற குறுகிய விடயங்களை மாத்திரம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஏராளமான பறந்துபட்ட பல விடயங்களை ஷேக் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். அத்தோடு ஓரிரு விடயங்கள் அவருக்கு மறந்து போயிருக்கும். குறிப்பாக உங்களுடைய ஊர்களில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்தவர்கள் ஒரு துறையிலே அவர்கள் தேர்ச்சி பெற்று வந்தால் அவர்களை கௌரவப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யலாம். அதில் மிக முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துவிட்டேன், எனக்கு ரெண்டு சொன்னாருங்கள். ஊரிலே எங்களை பள்ளி வாசலுக்கு எல்லைக்குள்ளே ஒருவர் வந்து விட்டார். நீங்கள் சொன்னது போல அவர்களை கௌரவிக்க வேண்டும். ஒரு ஆளுமை கௌரவியுங்கள், கௌரவிக்கிறீர்கள். ஒரு ஹாஃபிதை கௌரவியுங்கள், கௌரவிக்கிறீர்கள். ஒரு முஃப்தியை கௌரவியுங்கள், கௌரவிக்கிறீர்கள். ஊரிலே ஒரு டாக்டர் வந்திருக்கிறார், அந்த டாக்டரை நீங்கள் கௌரவியுங்கள். பள்ளிவாசலுக்குள்ளே அழைத்து நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய, அப்படி இருந்தால் உங்களை அவர் மதிப்பார், ஊருக்கு ஒரு சேவை செய்வார். அவர்களை நீங்கள் மதிக்காத பொழுது ஊரை விட்டு வெளியே சென்று வருவார், ஊரை பற்றி எந்த கவலையும் இருக்க மாட்டாது. விசேஷமாக இன்னொரு விஷயத்தையும் பள்ளிவாசலோடு நான் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம், நிறைய இமாம்கள் ஹத்தீப்மார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே என்னை அழைத்து சொன்னார்கள், ஹசரத் எங்களுக்கு இந்த மாதம் சம்பளம் கிடைக்கவில்லை என்று. உங்களுடைய கெஞ்சி கேட்கின்ற நிர்வாகிகளே, நீங்கள் உங்களுடைய மனைவியைப் போல உங்களுடைய குழந்தைகளைப் போல அவர்கள் பட்டினியில் இருக்கும்பொழுது உங்களுக்கு எவ்வளவு கவலை வரும். இமாம்கள் ஹத்தீப்கள் அவர்கள் யாரிடத்தில் போய் சொல்ல அவர்களுடைய பிரச்சனையை. எனவே தயவு செய்து உங்களால் முடிந்த அளவு ஊரிலே ஏற்பாடு செய்யுங்கள். ஊரிலே உள்ள தனவந்தர்களோடு பேசி இமாம்கள் ஹத்தீப்களுக்குரிய சம்பளங்களை நீங்கள் கட்டாயம் கொடுத்து விடுங்கள். ஊரை விட்டு ஊர் வந்து குடும்பத்தை பிரிந்து குழந்தைகளை பிரிந்து இந்த பணி 12 மணித்தியாலம் அல்ல, 8 மணித்தியாலம் அல்ல, 24 மணித்தியாலங்களும் எங்களோடு இருந்து எங்களுடைய ஊருக்கு நாங்கள் சொர்க்கத்துக்கு செல்வதற்கான வழிகாட்டக்கூடிய அந்த
அத்தீப்மார்களோடு இறக்கப்பட்டு அவர்களுடைய சம்பளத்தை கட்டாயம் நீங்கள் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொடுங்கள் என்று நான் உங்களிடத்திலே கெஞ்சி பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக. இப்படி இறுதியாக ஷேக் அவர்கள் உலமாக்களுடைய ஊதியம் விடயத்தை ஞாபகப்படுத்தியிருந்தார்கள். ஏராளமான மசீதுகளிலே சம்பளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன, இன்னும் பல இடங்களிலே கொடுக்கப்படவில்லை என்ற கவலையான செய்திகளையும் நாங்கள் கேள்விப்படுகின்றோம். எனவே தயவு செய்து அவர்களுக்குரிய அந்த ஊதியங்களை கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்பதையும் ஞாபகப்படுத்தி கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்து கொள்கின்றேன். சிரமம் பாராத இன்றைய தினம் எங்களுடைய கலையகத்திற்கு வந்து நல்ல பல கருத்துக்களை வெளிப்படையாக பேசிய ஷேக் தயீப் ஹைதர் அலி அல் ஹலீமினுடைய நண்பருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய உஸ்ரத்துல் இஸ்லாம் இஸ்லாமிய இல்லம் சிறப்பு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. தயாரிப்பாளர் முகமது ஹசானுக்கும், ஒளிப்பதிவாளர் சிவநேசனுக்கும், முகமது ரஃப்ஷானுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.